अस्मद्गुरुभ्यो नमः हरिः ॐ वशक्ते विष्णवास आकृणोमि तन्मे दृशस्व शुकिविष्टहव्यम् वर्धन्तु त्वा सुष्टुतयो गिरो मे यूयं पात स्वस्तिभिः सदा नः पतेः ॐ श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदानन्दि उपवीतिनमूर्ध्वगुण्ड्रवन्तं त्रिजगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहवीरे शिखया शेखरिणं पतिं यतीनां तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यश्रुतिस्मृतिसूत्राणाम् अन्तर्ज्वरमशीर्षवत् सम्यग्न्याय कलापेन महता भारतेन च उपबृंहितवेदाय नमो व्यासाय विष्णवे ஏற்படக்கூடியதுங்கிறது. அதனால ஸ்ரீபாஷ்யக்காரர் க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி
அப்படிங்கிறதுக்கு வியாக்கியானம் காண்பிக்கிறது தேவ மனுஷ்யாதி சர்வ க்ஷேத்ரேஷு வேதி திருத்வாகாரம் க்ஷேத்ரஜ்ஞம் சமாம் வித்தி மதாத்மகம் வித்தி. இது எல்லாவற்றையும் மாம் வித்திங்கிறதுக்கு கீதைக்கு முதல் நாளே கூட சொன்னோம், ஜாகிரதையா அர்த்தம் சொல்லணும். என்னையே க்ஷேத்ரஜ்ஞனாக தெரிந்து கொள்ளுன்னு சொன்னா மொத்தமா பெருமாள் ஸ்பஷ்டமா அத்வைதம் தான் காண்பிக்கிறார் அப்படின்னு தெரிஞ்சு போயிடுமா அப்படின்னு புரிஞ்சுடுவாடா. அப்ப என்ன அர்த்தம், போன ஸ்லோகத்துல சொன்ன பெருமாள் இந்த ஸ்லோகத்துல இதுகாரும் ஜீவாத்மாவுக்கு மேல நியந்தாவா, ஜீவாத்மாவுக்கு உள்ளுக்குள்ளே அவனுக்கு சர்வ நியாமகனாக இருந்து அவனுக்கு மேம்பட்டவனாய் பரமாக இருக்கக்கூடியவன் சொல்லிட்டு வந்த பெருமாள் தானே தான் ஜீவாத்மான்னு சொல்லுவாரோ. அப்ப அதுல ஒரு சூக்ஷ்மம் இருக்கு. அப்ப சுவாமி பாஷ்யக்காரர் வியாக்கியானம் காண்பிக்கிறார், க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்ரி அப்படின்னா அந்த இடத்துல மாமுக்கு என்னைன்னு ரெண்டாவது ஆஹா எனக்கு சப்தமஞ்சரி தெரியுமே, சப்தமஞ்சரியில அவன் அவாம் பயம் மாமா அவாம் ஒண்ணு சப்தம் தெரியுமா, அப்படி மாம்னா என்னை அப்படின்னு அர்த்தம் தெரிஞ்சுட்டு என்னையே நீ க்ஷேத்ரஜ்ஞன் ஜீவாத்மான்னு அர்த்தம் வச்சுட்டு கூடாதுங்கிறதுனால பாஷ்யக்காரர் மதாத்மகம் வித்தின். அப்போ இந்த லோகத்துல இருக்கக்கூடியதான யாதொரு ஜீவன் உண்டோ அந்த ஜீவனை நீ என்னன்னு தெரிஞ்சுக்கோடாப்பா பாரதா அப்படின்னா மதாத்மகம் அப்படின்னர். அதாவது உள்ளுக்குள்ளே என்னை ஆத்மாவாக கொண்டவனாய், அகம் ஆத்மா எஸ்ய சஹா மதாத்மா மதாத்மகா தப்ரத்தே. அப்போ இந்த இடத்துல சுவாமி பாஷ்யக்காரருக்கு ஒரு சரியான இடம் என்னன்னா அத்வைத மதத்தை கண்டிக்கிறதுக்கு சரியான இடம் கீதையில வரும். அதனால தன்னுடைய சித்தாந்தப்படியாய் சர்வ வஸ்துக்களுக்குள்ளேயும் அந்தரியாமியாக உள்ளுக்குள்ளே இருந்து நியமனம் பண்ணக்கூடியவனாக இருக்கக்கூடியதான தான் இந்த ஜீவாத்மாவுக்கும் மேம்பட்டவனாய் நியாமகனாய் இருக்கோங்கிறத தன்னுடைய சித்தாந்தத்தின்படி பாஷ்யக்காரர் அர்த்தம் சாதிச்சுட்டு மேல காண்பிக்கிறார் கேச்சிதாஹு அப்படின்னு. இது வந்து ரசிகர் விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அது அந்த சுவாமி அது ஒரு அழகான இடம் அதனால அதை சொல்லணும் அவசியமா அப்படின்னு சாதிச்சார். அந்த நியமன பாகவத ஆராதக உல்லங்கனம் கூடாது அப்படிங்கிறது. அதனால ஒரு ரெண்டு நிமிஷமாவது அஞ்சு நிமிஷமாவது இல்லை இப்ப கடைசியா சாய்த்தார் அவகாசத்துக்கு ஏத்த மாதிரி சாய்க்கணும் அப்படின்னு ரெண்டு நிமிஷமாவது அத்வைத கண்டனம் எப்படி ஆகிறது அது மாத்திரம் சொல்லுவோம், அதுக்கு மேல இருக்கிறது வேண்டாம். இப்போ இந்த இடத்துல ஸ்வரசத்தாக நம்மளுக்கு நானே தான் க்ஷேத்ரஜ்ஞன் தெரிஞ்சுக்கோன்னு சொன்னதுனால அத்வைதம் சிந்திக்கிற மாதிரி இருக்கேன்னு பொழுது நான் அர்த்தம் எடுத்துக்காதே என்னை ஆத்மாவாக கொண்டிருப்பதாக தெரிந்து கொள் அப்படின்னு விசிஷ்ட அத்வைத அர்த்தம் சொன்னேன். ஏன் அத்வைத அர்த்தம் ஒட்டாதுன்னு சொல்லணும். அப்போ அத்திர கேச்சிது ஆகுதுன்னு சொல்லி ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன கேட்கிறார் அப்படின்னா க்ஷேத்ரஜ்ஞன் அவளுடைய மதத்தை முதல்ல எடுத்து சொல்றார். அவளுடைய மதத்தின்படி என்ன இருக்குன்னா பிரம்மம் மாத்திரம்தான் இருக்கு, பிரம்ம பின்னமானது எல்லாமே மித்யா கல்பிதம், பிரம்மத்துக்கே ஒரு காலத்துல அவித்யானதுனாலே ஜீவாத்மா போலே பாசிக்கும் தோன்றுகிறது அப்படின்னு. பிரம்மத்துக்கு அவித்யங்கிறது அவளை பார்த்து அவன் அவித்யான்னு ஒன்னு ஒத்துக்கிறான். அந்த அவித்யா எப்படிப்பட்டது அப்படின்னா அனிர்வச்சனீயம் அப்படின்னு சொன்னா அனிர்வச்சனீயம் அப்படின்னு. இந்த அனிர்வச்சனீயமான அவித்யினாலே ஆவிருத்தமா பிரம்மம் இருக்கு, அந்த அவித்யைய போக்கிக்கணும். அதுக்காக தான் ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்கள் ஆச்சாரியனுடைய உபதேசம் தத்துவமசி முதலியதான ஞானங்கள் வாக்கியங்களை புனப்புனாக ஸ்ரவண மனநாதிகளின் மூலமா அவனுக்கு அந்த அவித்யா திரோஹிதமாகிற பொழுது அடாடா பிரம்மந்தானே நானு இப்படி நாம தனியா புரிஞ்சுட்டு இருக்கோமே நாம வேறுனு நினைச்சிட்டு இருக்கோமேன்னு அவித்யா விலகிறதுனா நம்ம பெரியவா பாஷ்யக்காரர் ஸ்ரீபாஷ்யத்துல சப்தவித அனுபபத்திகள்னு காண்பிக்கிறார். நீங்க சொல்லக்கூடியதான இதுக்கு ஏழு வகையான அனுபபத்தி சொல்லலாம், ஆசிரிய அனுபபத்தி திரோதான அனுபபத்தின்னு பலவிதமானதான அனுபபத்திகளை காண்பிக்கிறார். இப்ப என்ன காண்பிக்கிறார் பாஷ்யக்காரர், பிரம்மத்துக்கு அவித்யா கல்பிதமா இருக்கு, அந்த அவித்யா அனாதியா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அவித்யாங்கிற ரெண்டாவது வஸ்து முதல்ல சித்திச்சுடுறதே. அப்ப எப்படி அத்வைதம் பிரம்மமும் இருக்கு அவித்யாவும் இருக்குன்னு சொல்ற பொழுது அவித்யை
உங்களுக்கு எப்படி அத்வைதம் சித்திக்கும்னா, ஆனா இதுக்கெல்லாம் வாதே வாதே ஜாயத்தே தத்துவ புத்தின்னு ஆஹா பாஷ்யக்காரர் என்று கேட்டார். அவளுக்கு பதிலே சொல்ல முடியலங்கிறதெல்லாம் இல்ல. அவ நிறைய கிரந்தம் அதுக்கு மேல பண்ணியிருக்கா. அவ என்ன சொன்னா தெரியுமா இல்லையோ, தூஷணம் பூஷணம் நகா அப்படின்னா, எங்களை நீங்க பார்த்து அவித்யைங்கிறது உங்களுக்கு எப்படி சித்திக்கும் உங்க மதத்துல, அதனால ரெண்டு வந்துடுமே அப்படின்னு நீங்க எங்களை தூஷித்தீர்களானா, நீங்க அவித்யினாலதான் கேட்கறீங்கிறதுனால அவித்யா இருக்குன்னு எங்களுக்கு பட்சம் சித்திக்கிறது. அதனால உங்களுடைய தூஷணம் எங்களுக்கு பூஷணம் அப்படின்னா, ஏன்னா பிரம்ம ஜானத்தை தெரிஞ்சின்றவனா இருந்தா அப்படி கேட்க மாட்டாங்கிற அபிப்பிராயத்தில். ஆனா பாஷ்யக்காரன் இப்ப கேள்வி கேட்கிறார், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும். நீங்க சொல்லக்கூடியது சாட்சாத் ஸ்வயம் பெருமாள் தான் கீதையை சொல்றாங்க. சங்கராச்சாரியார் ஏற்கனவே நாம சொன்னோம், அவனுடையதான மதத்துல பிரம்மத்துக்கு நாமம் கிடையாது ரூபம் கிடையாது அப்படிங்கறதெல்லாம். ஆனா மதுசூதன சரஸ்வதினு கீழ் பாஷ்யம், அவருக்கு மேல பாஷ்யம் பண்ணவருக்கு மேல பாஷ்யம் பண்ணிட்டு வர அவர் வியாக்கியானம் பண்ணும் பொழுது என்னவோ அவருக்கு கிருஷ்ணன் கிட்ட அப்படிப்பட்டதான ஒரு ஒரு வியாபகம், சாதாரண பக்தியெல்லாம் சொல்லக்கூடாது. அப்போ அவர் எழுதுற அதுக்கு கீதாவினுடைய சங்கர பாஷ்யத்துக்கு மேல பாஷ்யம் காண்பிக்கிறார். வம்சி விபூஷித கரம் நவநீரதாபாத் அப்படின்னு ஒரு பிரசித்தமான ஸ்லோகம். அதனுடைய முடிவுல, அந்த ஸ்லோகத்தினுடைய முடிவுல, கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்துவம் அஹம் ந ஜானே, கிருஷ்ணனுக்கு மேம்பட்ட ஒரு தத்துவம் எனக்கு தெரியல. அந்த கிருஷ்ணர் எப்படிப்பட்டது, இதே கிருஷ்ணன் தான் இங்க எழுதி இருக்கிற கிருஷ்ணன் தான். நவநீரதாபாத் மேகத்தை மாதிரி இருக்கக்கூடியதான வர்ணன். அப்படி அவர் காண்பிக்கிற பொழுது எனக்கு அத்வைதத்தை சொல்லிட்டு இருக்கேனே தவிர பிரம்மத்துக்கு குணம் இல்லை அப்படிங்கிறத என்னால சொல்ல முடியலங்கிறதான தாற்பயமா நாம அதுக்கு சொல்லிட்டு இருக்கோம். வேகையா பண்றான் பாஷ்யக்காரர் என்ன கேட்கிறாருன்னா, பகவான் கிருஷ்ணன் உங்க உபதேசிக்கிறான் அந்த அத்வைதத்தை இந்த இடத்துல கேத்திரஜம் சாப்பி மாம் வித்தி, நானே பிரம்மமாகிற நானேதான் கேத்திரஜம் ஜீவாத்மா என்று சொல்லப்படுகிறேன்னு புரிஞ்சுக்கோங்கிறதுனால அத்வைதம் அவங்க சிந்திக்கிறதுன்னு நீங்க வியாக்கியானம் பண்றீங்களே. அவர் கேட்கிறார் பாஷ்யக்காரர் ரெண்டு கோட்டி கேட்கிறார், இதெல்லாம் சாஸ்திரத்துல திகோட்டிகமானது அப்படின்னும், இதுவா அதுவா, இதுவா இருந்தா இந்த ப்ராப்ளம், அதாவது ஏவா பிஆ, நீங்க ஏன்னு ஒத்துனீங்கன்னா அதுல ரெண்டு ப்ராப்ளம் வரும், பின்னு சொன்னா அதுல நாலு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்கறது. இப்படி ரெண்டு எண்ட கொடுக்கறது, இந்த ரெண்டு எண்டுமே ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கிறதுக்கு த்ரிகோட்டிகமா பேசறதுன்னு அர்த்தம். இப்ப பாஷ்யக்காரர் என்ன கேட்கிறாருன்னா, அயம் உபதேஷ்டா பகவான் வாசுதேவா பரமேஸ்வரா கிம் ஆத்ம யாத்தாத்ம சாட்சாத்காரேன நிவிருத்த அஜ்ஞானாஷ்யக்காரருக்கு பிரயோகிக்கிற பதங்கள் அற்புதமானது. வாசுதேவான்னு ஏன் சாய்ச்சிருக்காரு இந்த இடத்துல அப்படின்னா, சுவாமி வியாக்கியானம் காண்பிக்கிறார் சுவாமி தேசிக தாத்பரியத்தில் இருக்கையில, வாசுதேவன் சொன்னதுனால வசத்யத்ரேதி வையதா, எம்பெருமான் வாசுதேவன் ஏன் பெயர் அப்படின்னா, சர்வத்ராசௌ சமஸ்தாஸ்த வசத்யத்ரேதி வையதா, பெருமாள் எல்லா இடத்திலேயும் இருக்கிறான் இங்கும் இருக்கிறான்ங்கிறதுனால சர்வ வியாபித்வத்தை காண்பிக்கக்கூடியதான நாம அது. வசுதேவனினுடையதான மகனாக பிறந்தான் புத்திரனாக அவதரித்தான்ங்கிறதுல அவதாரத்தையும் ஒத்துக்கக்கூடியது. அதனால வாசுதேவன் சுவாமி பாஷ்யக்காரர் இந்த இடத்துல பங்கியை சாதிச்சிருக்கிற காரணத்தினால பெருமாளினுடையதான அவதாரத்வத்தையும் பெருமாளினுடைய சர்வ வியாபித்வத்தையும் காண்பிச்ச அப்படிப்பட்டதான வாசுதேவன் பரமேஸ்வரன் பரம ஈஸ்வரன், அவனை நீங்க அஜ்ஞானம் இல்லாதவன் சொல்ல போறீங்களா இருக்கிறவன் கேட்டு சொல்ல போறீங்களா, நிவிருத்த அஜ்ஞானம், ஏன்னா அத்வைத்தம் சித்திக்கணுமானால் அஜ்ஞானம் போகணும் அப்படிங்கிறதுதான். அந்த நாமதான் ஜீவாத்மாவாகிற நாமதான் தனி பரமாத்மா தனிங்கிறதாக ஒரு வாசனையினால ஒரு பேத பாவம் ஏற்படுது, ஒரு நாம் வேற அது வேறன்னு, அது அஞ்ஞான கல்பித்தம், அந்த அஞ்ஞானம் விலகணும், அதுல இருந்து அத்வைத ஞானம் வரும்ன்றாவ. இப்ப பெருமாள் பாஷ்யக்காரர் என்ன கேட்கிறார், சுவாமி நீங்க இந்த இடத்துல அத்வைதத்தை உபதேசிக்கிறாருன்னு சொல்றீங்களே, அந்த உபதேஷ்டா உபதேசிக்கக்கூடிய பகவான் அஞ்ஞானம் போனவனா அஞ்ஞானம் இருக்கிறவன் அப்படின்னு கேட்டார். நீ எந்த பக்கத்தை சொன்னாலும்
நிர்விசேஷ சின்மாத்ரைக ரூபே ஆத்மனி அன்ய தத்ரூப அத்யாச அசம்பாவனையா கௌந்தேயாதி பேத தரிசனம். அவருக்கு அஞ்ஞானமானது விலகியிருக்கிறவர், அஞ்ஞானமானது இல்லாதவர், விலகி இருக்கக்கூடியவர். அப்ப அஞ்ஞானம் விலகினாதான் என்ன வரும், அத்வைத்த பேதமான பாவம் போய் அஞ்ஞானமானது அத்வைதமானது சித்திக்கும். அதனால இப்படி சொல்லக்கூடியதான பகவானுக்கு அஞ்ஞானம் எல்லாம் இருக்குன்னு நாங்க ஒத்துக்க முடியாது. ஏன்னா அது அஞ்ஞானம் விலகினாதான் அத்வைத ஞானம் வரும் இருக்கா. அப்ப பாஷ்யக்காரர் என்ன சொன்னார், அவருக்கு அத்வைத ஞானம் வந்திருக்கு, அதாவது அஞ்ஞானம் விலகி இருக்கும்னு நீங்க சொல்றீங்க, அதனாலதான் துவைத்த சொல்லி அத்வைதம் சொல்றாரு. பாண்டவான்னா நீ வேற நான் வேறங்கிற ஞானம் வரக்கூடாது. அவருக்கு அத்வைத ஞானம் நீங்கின, அதாவது துவைத பேத ஞானமானது நீங்கினவர்னு நீ சொன்னையானா அவர் எப்படி கௌந்தேயா பாரதான்னு கேட்பார். அதனால அவருக்கு இந்த ஸ்லோகத்துல நீ சொல்றைய அத்வைதத்தை சொல்றாருன்னு. அப்போ அவர் அஜ்ஞானம் விலகினவரா இருக்க முடியாது. ஏன்னா யாருக்கு அத்வைத ஞானம் வந்துடுதோ அவனுக்கு பேத பாவம் எல்லாருக்கும் சர்வத்திர ஜீவா அந்த பிரம்மம் தான்னு பார்க்கணும். அப்ப இந்த ஸ்லோகத்துல நீ அவர் அத்வைதத்தை சொல்றாருன்னு சொன்னா அவருக்கு என்ன வந்திருக்கணும், வேத ஞானம் கூடாது, அஞ்ஞானம் விலகி இருக்கணும். ஆனா அவர் அஞ்ஞானம் இருக்குங்கிற மாதிரி ஹே அர்ஜுனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதனால அஞ்ஞானம் அவருக்கு நிவர்த்திக்கல அப்படின்னு. ஆனா சரி, கிருஷ்ணனுக்கு அஞ்ஞானம் இருக்கு, இருந்துட்டு போடுறவன் என்ன, அஞ்ஞானமாக இருக்கக்கூடியவன் போய் உபதேசிச்சான்னா அந்த ஞானம் எப்படி இருக்கும், அவனே அஞ்ஞானி, அவன் ஜோலிக்கக்கூடியதான ஞானம் எப்படி இருக்கும் அப்படின்னு அடுத்த பட்சத்துல கேட்ட. அச ஆத்ம சாட்சாத்கார அபாவாத் அனிவிருத்த ஞானா அனிவிருத்த அஞ்ஞானா நதர்ஹி அஞ்ஞத்வாதேவ ஆத்ம ஞானோபதேச அசம்பவா. ஏன்னா இந்த விஷதத்தமமான அத்வைத ஞானம் வரணும்னா எங்கேருந்து வரும்னு அதையும் கீதையிலே தான் காண்பிச்சிருக்கு. உபதேஷியன் உபதேசிக்க முடியும். அதனால இந்த இடத்துல அத்வைத ஞானம் கொஞ்சம் கூட க்ஷேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தினா ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியத்தை தான் இங்க சொல்றார். அதனால ஜீவாத்மாங்கிறது தனியா ஒண்ணு கிடையாது, அஞ்ஞான கல்பித்தம்ங்கிறதாக நீங்க சொல்வீர்களே ஆகில் அது சரியில்லைன்னு எதிர்பட்சத்தை கண்டிச்சுட்டு நம்மளுடைய மதத்தை ஸ்தாபிக்கிறார். அதுல எப்படி அவர் இருக்காருன்னா, நிறைய சுத்திகள் கிட்டத்தட்ட பரமாத்மா மூன்று பேர் இருக்கும், அதாவது தத்துவ திரயம் இருக்குங்கிறதுக்கு ஒரு 10-15 சுத்தியை காண்பிக்கிறார். அந்த மூன்று பேருக்குள்ளே பரமாத்மா இவா ரெண்டு பேருக்கும் நியந்தாவா இருக்காங்கிறதுக்கு 10-15 சுத்தியை காண்பிச்சு, அந்த ஏற்கனவே கீழே நாம சர்வித்யாவினுடைய விஷயங்களை ஒரு நாள் பார்த்தோம், அந்த ஸ்வேதகேது உபதேசித்தார் தத்துவமசிங்கிறதான விஷயம், எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் அனைத்தும் தெரிந்ததாக ஆகுமோ அப்படிங்கிறதான ஏன ஞாத்தேனு அந்த ஸ்ருதியை எடுத்து காண்பிச்சு தத்துவமசி அப்படின்னா, ஹே ஜீவாத்மாவே நீ இருக்க, ஆனால் நீ என்னிலிருந்து மாறுபடாதவனாய், என்னன்னா என்னுடையதான உள்ளுக்குள்ள உன்னுடைய சரீரத்துக்குள்ள என்னுடைய பிரவேசம் இருக்கிறதுனால அவைகளுக்குள்ள பெருமாள் இழுவா இருக்கான், அந்தர்யாமியா இருக்கான், இதெல்லாம் அவனுக்கு சரீர பூதங்களா இருக்குன்னு சொல்லி காரிய காரண அவஸ்தைனா என்னங்கிறத காண்பிச்சு, இந்த காரிய காரண அவஸ்தையில மண்ணு வேற பானை வேறையோ, வாஸ்தவத்துல பார்த்தா மண்ணு வேற பானை வேற இல்ல, மண்ணை தெரிஞ்சுட்டோம்னா பானையையும் தெரிஞ்சுக்கலாம், மடத்தையும் தெரிஞ்சுக்கலாம், இன்னும் சட்டியையும் தெரிஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். என்னன்னா இது எல்லாமே மண்ணினுடைய விகாரங்கள். மண்ணு இப்படி வந்ததுன்னா அதுக்கு அகல் வழக்குன்னு பெயர், இப்படி வந்ததுன்னா பானைன்னு பெயர், நாம வைக்கிற பெயர் வேதார்த்த சங்கரத்தை சொன்ன பொழுது இந்த விஷயங்களை நம்ம தொட்டோம். அந்த இடத்துல
அதே விஷயங்களை இங்க நம்ம எடுத்து ஸ்தாபிச்ச அத்தனை கேஜி ஆகுங்கிற பட்சத்தினால கேஜித்தினாலே அந்த குதிருஷ்டி மத நிரசனம்னு சுவாமி பாஷ்யத்துல காண்பித்தார். இது சுவாமி தாத்பரிய சந்திரிகையில காண்பித்தார். அந்த அந்த பதிமூன்றாவது அத்தியாயம் கஷேத்திர கஷேத்திரக்கு விபாக யோகம்ங்கிறது அதனுடைய ஏதாவது விஷயத்தை கொஞ்சம் போறமாவது சொல்லணும். வாஸ்தவம் தான். ஆனால் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள் கூட நாம ஒரு விஷயம் நாம நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். டோப்ரா எப்பொழுதுமே சாய்க்கிற மழை. ஒருவேளை சங்கரர் முன்னாடி இல்லாம பாஷ்யக்காரர் முன்னாடி எழுதி இருந்தாரானால் பாஷ்யக்காரர் வந்து நம்ம பாஷ்யக்காரர் அத்வைத்தம் சாதிச்சுட்டு இவர் துவைத்தம் நம்ம நம்ம இதை சாதிச்சிருப்பாரோ. ஏன்னா அன்னைக்கு சங்கராச்சாரியார் எழுதியிருந்த காலம் அப்படிப்பட்டதான காலம். பௌத்தா கிராந்தமா இருந்தது. அன்னைக்கு வேத மதத்தை ஸ்தாபிச்சா போறும்னு இருக்கு. அதனால சங்கராச்சாரியாருக்கு இன்னைக்கு ஜெயந்தி, சங்கர ஜெயந்தி. நாம வாஸ்தவமா அதுக்குமே கூட நாம ஒரு பெரிய வந்தனங்களை தான் தெரிவிச்சுக்கணும். அன்னைக்கு சங்கராச்சாரியார் மாதிரி ஒரு டவரிங் பர்சனாலிட்டி இல்லாமல் இருந்திருந்தால் நாம மேல அத்வைதத்தை கண்டிக்கிற அளவுக்கு விசிட்ட அத்வைதங்கள் எல்லாம் அவ்வளவு தூரத்துக்கு இருந்திருக்குமோ அனுமோ தெரியாது. ஏன்னா அன்னைக்கே கூட ஒரு நாள் உபன்யாசத்துல விஞ்ஞாபிச்சிருந்தேன், இன்னைக்கு எப்படி நாம வந்து மத மாற்றங்கள்னு நடந்துட்டு இருக்கோ அதே மாதிரி ஒரு காலத்துல புத்தன் அதெல்லாம் பௌத்தாள் பண்ணிட்டு இருந்தார். அவள்கிட்ட இருந்து வேதத்தை ஸ்ருதிய ரட்சிச்சு கொடுத்தார். ஆனா ஸ்ருதிக்கு அர்த்தம் சொல்றச்சே வேற மாதிரி அவ சொன்னதா நம்ம பெரியவாளுடைய அபிப்பிராயம். அதனால சங்கராச்சாரியாருக்கு விஷயம் தெரியாம சொல்லிட்டார். அவருக்கு ஒண்ணு நமக்கு என்னமோ எல்லாமே தெரிஞ்சவ மாதிரி சங்கரர் ஆனாலும் தப்பா சொல்லியிருக்காரு. இப்படிதான் சொல்லிக்க வேண்டாம்னு நாம சொல்றதுக்கு இல்ல. சங்கராச்சாரியார் எல்லாம் ராமானுஜாச்சாரியார் கண்டிக்கிற அளவுக்கு அன்பாரி ராமானுஜான் பார்க்கணும் நான். அதனால அப்படி பார்க்கவே தவிர என்னமோ அவருக்கு ஒண்ணும் தெரியாம சொல்லியிருக்கார் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. நிஜமாவே இன்னைக்கு நாம ஏதோ விஷயத்தா இது, இன்னைக்கு நாம ஏதோ இந்து மதம் எல்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா அது நிச்சயமாவே அதனால சங்கர ஜெயந்தியும் இன்னைக்கு அவரையும் நாம நிச்சயமா அதுல ஸ்மரிக்க வேண்டியதான ஒரு விஷயம்தான் அது. அதனால ஆனாலும் எங்கெல்லாம் கண்டனீய அம்சம் கூட ஏன்னா பின்னாடி ஒரு ஸ்லோகம் பதினாறாவது அத்தியாயம். பதினாறாவது அத்தியாயத்துல காம குரோத ததா லோபா தஸ்மா தேதத்ரயம் தியஜேத்னு ஒரு இடம். அது என்னடா, யாருக்கெல்லாம் காம குரோத லோபங்கள் இருக்கோ அவள்னா அவளுக்கு நரகத்தினுடைய கதவுகள் திறந்தே வச்சிருக்காள். அவள் அவதான் நரகத்துக்கு ஆசுர பிரகிருதிகளை பத்தி பேசிட்டு வரும்பொழுது அப்போ அந்த ஸ்லோகம் துவாரம் நாசனம் ஆத்மனான்னு இருக்கு. அந்த ஸ்லோகம் பதினாறாவது அத்தியாயம் முடியிறது. அப்போ துவாரம் நாசனம் ஆத்மனா, அந்த துவாரம்க்கு அர்த்தம், துவாரம்க்கு சங்கராச்சாரியார் காண்பிச்சிருக்கிற அர்த்தம் பிரவிஷன் ஏவ பாதயதி அப்படின்னு. அதுக்குள்ள நுழைஞ்சாலே அழிஞ்சா சுவாமின்னு அர்த்தம். காமம் குரோதம் லோபம் ஏதோ ஒரு ஒரு நாள் தானே அப்படின்னு ஒரே ஒரு நாள் ஆச்சாரியார் கூட அபச்சாரப்பட்ட அது பரவாயில்லையா, ஒரே ஒரு நாள் தான் கோபப்பட்டேன் அப்படின்னா ஏன்னா நீ என்னைக்கு பண்ணையோ அப்பவே உனக்கு வந்து துவாரம் நாசனம் தான். அப்ப பிரவிஷன் சுவாமி அதுக்குள்ள போய் உள்ளுக்குள்ள போனாதான் தோஷம்ங்கிறது இல்லையா அது. என்னடா பிரவிஷன் நேவ உள்ள நுழையத்தையே அழிக்கிறது. இது தாத்பரிய சந்திரிக்கையில சுவாமி பாஷ்ய சுவாமி சுவாமி தேசிகன் காண்பிக்கிறார் இந்த அர்த்தத்தை. இது எங்க இருக்குன்னா இது அப்படியே சங்கராச்சாரியார் பாஷ்யத்துல இருக்கு. அப்ப எங்கெங்கெல்லாம் மதங்களை ஆதரிக்கலாமோ ஆதரிப்போம், எங்கெங்க கண்டனம் உண்டோ அங்கதான் கண்டிப்போம். சங்கராச்சாரியார் எங்களுக்கு வேண்டாங்கிறது இல்ல, எந்தெந்த அர்த்தங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளலாமோ அந்த அர்த்தங்களை ஏற்றுக்கொள்வோம். எங்க நமக்கு ஒத்து வராததா, நமக்கு ஒத்து வராதுன்னா என்னன்னா மாயா சாஸ்திரங்களாக போயிடுத்துன்னா லோகமெல்லாம் மாயா அக்ராந்தம். சங்கராச்சாரியர் அதானே பண்ணார், லோகமெல்லாம் பௌத்த அக்ராந்தம் ஆயிட போறதே ஸ்ருதி மாதா ரட்சணம் பண்ண வேண்டியதான இந்த ஜந்துக்கள் எல்லாம் ஸ்ருதி தூரமா போயிட போறாளேங்கிறதுக்காக அவர் பண்ண மாதிரி இப்போ அபார்த்தமான அர்த்தத்தை தவறான அர்த்தத்தை போய் சொல்லுவாடா, நாம லோகத்துல இருக்கிறவாடையெல்லாம் ரட்சிக்கிறதுக்காகத்தானே ஆச்சாரிய பீட்டாதிகள்ட பெருமானினுடைய பல்வேறு அம்சங்களாக அவதரிச்சிருக்கோங்கிறவா. அதனால எங்க தப்பு சில பேர்ல இருக்கா பாருங்க, அவ தப்புன்னா கரெக்டா தப்புன்னு சொல்லிடுவாங்க. அது வந்து இட் இஸ் அ குவாலிட்டி, இட் இஸ் அ குணம். அவ பின்னாடி ஒன்று பேச மாட்டாளுங்க, ஆனா எங்க குணம் இருக்கோ அதை பாராட்டுவாடா. அதனால சுவாமி தேசிகன் சங்கராச்சாரியாருடைய ஒரு வியாக்கியானத்தை அப்படியே எடுத்துட்டு இருக்க ஆதரிச்சிருக்கா. ஏன்னா சரி அது பொறுத்துக்க கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடியது பொருத்தமானது அப்படிங்கிறது. அதனால அந்த பதிமூணாவது அத்தியாயத்தை காண்பிச்சு குணத்திரய விபாக யோகம்னு பதினான்காவது அத்தியாயம். அந்த பதினான்காவது அத்தியாயத்துல இதெல்லாம் எதனால ஏற்படுறதுன்னா சத்வ ரஜஸ் தமஸ் இந்த மூன்று குணங்களினுடையதான காரணத்தினாலதான் இவைகளெல்லாம் ஏற்படுறது அப்படிங்கறதாக அந்த மூன்று குணங்களை பற்றி பதினான்காவது அத்தியாயம்
பதினைந்தாவது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் எல்லாமே சரி. இந்த பிரகிருதி மண்டலமானது இருக்கிறது, அஜித்து சித்தான ஜீவாத்மா, அது மேல புருஷோத்தமன் இருக்கான். அந்த புருஷோத்தமன் எப்படிப்பட்டவன்? புருஷோத்தம யோகம் அத்தியுதமான யோகம் பதினைந்தாவது அத்தியாயம் ஊர்தோ மூலம் அதர்ஷாகம், ஒரு விசேஷமான மரம், அது மேல தலைகீழ இருக்குமா அது, ஆனாலும் அது லோகத்தை எல்லாம் ரட்சிக்கிறதுங்கிறதாக காண்பிக்கிறாள். பதினைந்தாவது அத்தியாயம் புருஷோத்தம யோகம் எம்பெருமானப்பட்டு சொல்லக்கூடியது. பதினாறு அடைய நேதிகேசர் விஞ்ஞாபிச்சிருந்த மாதிரி யாரெல்லாம் கடவுள் இல்லை அப்படிங்கிற கோஷ்டியோ அவ கூட அவசியமா பதினாறாவது அத்தியாயம் பார்க்கணும். ஏன்னா பதினாறாவது அத்தியாயம் கீதை தெய்வாசுர சம்பத் யோகம் விபாக யோகம், தெய்வ குணங்கள். பெருமாள் நிஜமாவே பரம காருணிக்கன்னா இதுதான், காருண்யா சாஸ்திர பாணினான்னு சொன்னா இதுதான். யோசிச்சு பாருங்க, நாமெல்லாம் ஒருத்தர் சிஷியனுக்கு உபதேசம் பண்றோம், டேய் பத்து மணிக்கு நீ அவசியமா வந்தாகணும் அப்படின்னு சொல்றோம், பத்து மணிக்கு எக்ஸாம் ஆளுக்குள்ள நுழையிறது அப்படின்னு. இந்த பையன் வந்து பதினோரு மணிக்கு வந்தா என்ன சுவாமின்னு கேட்கறான்னு வச்சுக்கோ. நான் உடனே கேடா உனக்கு எதெல்லாம் டூஸ் அப்படின்னு நான் சொன்னா நீ எதுக்கு டோன்ட்டோட லிஸ்ட கேட்கற அப்படின்னு, இதெல்லாம் பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லியாச்சு. ஆனா நம்ம பையன் என்ன கேட்கறான், எனக்கு எதெல்லாம் கூடாதுன்னு ஒரு லிஸ்ட் கொடுங்க சுவாமி. நாம என்ன பண்றோம், சொன்னதை நீ பண்ணு போறோம் அப்படிங்கிறோம், இது நாமம். ஆனா பெருமாள் பாருங்க, பெருமாள் பாருங்க ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுறார் பெருமாள். பதினாறாவது அத்தியாயத்துல இருபத்தி ஆறு குணம் அடுக்கிறார். அபயம் சத்வசம் சுத்தி ஞான யோக வியவஸ்திதி அப்படின்னு சுவாத்தியாய தமஹா ஆர்ஜவம் அப்படின்னு வரிசையா அடுக்கிட்டே போய் இதெல்லாம் தெய்வீ குணங்கள்னு காண்பிச்சார். மூன்று ஸ்லோகத்துல குணங்கள் அடுக்கினார். இந்த மூன்று ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டதான குணங்கள் எல்லாத்துக்கும் தெய்வ குணங்கள்னு பெயர். இந்த தெய்வ குணங்களை கொண்டவா தெய்வீ சம்பத் விமோக்ஷாய நிபந்தாய ஆசுரீமதா. அர்ஜுனா, இந்த தெய்வ குணங்களை கொண்டிருக்கக்கூடியது தெய்வீ சம்பத் விமோக்ஷாய, அவளுக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு. தெய்வ சம்பத்தை கொண்டவாள், இந்த குணங்கள்ல இருக்கிறவாள். அது வியாக்கியானம் எல்லாம் அத்தியுதம் தபான்னு இருக்கு, அன்னைக்கே கூட விஞ்ஞாபிச்சுட்டா அதெல்லாம் அவசியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். தபாக்கு சுவாமி பாஷ்யக்காரர் வியாக்கியானம் பண்ற தபா கிருச்சர சாந்திராயண துவாதசியாதி பகவத் பிரீணனகர விரதானுஷ்டானம் அப்படின்னா, என்னென்ன விதமான விரதங்கள் எல்லாம் அனுஷ்டிக்கணுமோ அது ஏகாதசி அன்னைக்கு உபவாசம் இருக்கிறது பெட்டர், உடம்பு நல்லா இருக்கிறவா, அப்படி முடியாதவா அட்லீஸ்ட் சாதத்தையாவது சாப்பிடாமல் அரிசியையாவது சாப்பிடாமல், அப்படியே இல்ல சுவாமி அரிசி சம்பந்தம் இருக்குன்னா அரிசிய பின்னமாவது ஆக்கி, இப்படி எத்தனையோ நாமளே நம்மளுக்கு அந்த விகல்பங்கள் நிறைய வச்சுட்டு இருக்கோம். ஆனா துவாதசி அன்னைக்கு அடுத்த நாள் அதுக்கு அந்த சமாராதன ரூபமாக அந்த பாரணைய பண்றதுதான் தபஸுக்கு சுவாமி பாஷ்யக்காரர் கிருச்சர சாந்திராயணம் எப்படிப்பட்டது அதுக்கு நிகரா துவாதசி விரதங்களை காண்பிக்கிறார். இவைகளை எல்லாம் என்ன பகவத் பிரீணனம், இதெல்லாம் பகவத் பிரீத்திகரம். அடைய நோபலார் எப்ப பார்த்தாலும் சாயந்தரம் வளர்ந்த துவாதசி அன்னைக்கு துவாதசிக்காக எதை வேணாலும் குறைச்சிக்கலாம். எப்படி அப்படின்னா துவாதச துவாதசீர் ஹந்தி திரையோதியாம் து பாரணா அப்படிங்கிற காரணத்தினால அந்த துவாதசி காலத்துக்குள்ள பாரணை, அதுவும் நிறைய நாள் இருக்குன்னா கூட ஆறு நாளைக்குள்ள பாரணை அப்படிங்கறதெல்லாம் சொல்றா. என்னன்னா இதெல்லாம் சுவாமி காண்பிச்சிருக்காங்க. வியாக்கியானம் பண்ணும் பொழுது வியாக்கியானங்கள்ல எத்தனையோ விஷயங்கள், நாம லௌகிகமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறோம், பல விதமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். அந்த குணங்களை எல்லாம் சொல்லி தெய்வ சம்பத் இருந்து யாருக்கு அது தெய்வ சம்பத் இருக்கோ தெய்வி சம்பத் விமோக்ஷாய, அந்த தெய்வ சம்பத் இருந்தால் அவனுக்கு மோட்சத்துக்காக அது வழிகோலுகிறது. நாம ஜென்ரலாகவே ஜென்ரலா ஒருத்தர்கிட்ட நாம போய் பேசுவோம், ஜி அவன் வந்து அர்ஜுனன் நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ்னு மூணு நாளா சொல்லிட்டு இருக்கோமே, அது பெரியவா வியாக்கியான அங்க காமிச்சிருக்காளே ஏன்னா. இப்ப நல்லாவே யோசிப்பா இருக்கும், இப்ப ஒரு திடீர்னு ஒரு லிஸ்ட் ஒண்ணு வந்திருக்கு, இதுல இருந்து ஸ்ரீவைகுண்டத்துல இருந்து ஒரு லிஸ்ட் வந்திருக்கு, மிகச்சிறந்த பாகவதாரினுடையதான பெயர்லாம் அதுல இருக்கு. நிஜமாவே யோசிப்பா இருக்கும். இங்கிலீஷ்ல அப்படி ஒரு கதை உண்டு, அபூபென் ஆடம் அப்படின்னு ஒரு கதை, அந்த மாதிரி நல்லாவே ஒரு லிஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா மாச்சிறந்த பாகவதார் லிஸ்ட் இருக்கு அப்படின்னா உடனே நாம என்ன சொல்லுவோம், நம்ம பேர் இருக்கா போய் பார்க்கலாமா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அப்புறம் நாமளே நினைச்சுக்கோம் நமக்கெல்லாம் எங்க இருக்க போறது, ஏன்னா நம்மளை பத்தி நம்மளுக்கு தெரியுமோ இல்லையோ அப்படிங்கிறது. ஆனா அந்த தாட் நம்ம மனசுக்குள்ள கிராஸ் ஆகுதா இல்லையா, நாம டூ பி ஃபிட் இன் தேர், நாம அந்த பாகவதங்கிற லிஸ்ட்ல இருக்கிறதுக்கு அருகத்தை இருப்போனா அப்புறமா யோசிச்சு பார்க்கிறோம், அப்புறமா இருக்கு இல்லைன்னு சிந்திச்சுக்கிறோம்.
அந்த மாதிரி டேய் இந்த குணங்கள் எல்லாம் இருக்கக்கூடியவனுக்கு மோட்சம் கிடைக்கிறதுக்கு வழியுதா அப்படின்னு சொன்ன உடனே அர்ஜுனன் மனசுக்குள்ள ஒரு காட்டு ஓடித்தான். ஏன்னா அவனும் நம்மளுடையதான மாதிரிதான், அவன் ஜீவாத்மா. இப்படி எல்லாம் இருந்து அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கறதுக்கு இந்த குணங்கள் எல்லாம் வேண்டும். அதோட பெருமாள் சொல்லாம நிபந்தாய ஆசுரி மதா, அந்த காண்டலி இந்த குணங்கள் இல்லாமல் போகுமானால் அது அவனை அசுர யோனியிலேயே பிரிக்க வைக்கும். நிபந்தாய ஆசுரி மதான்னு காட்டுகிறார். அப்ப அர்ஜுனனுக்கு ஒரு க்ஷணம் ஓடித்தான் மனசுக்குள்ள, நான் நிஜமாகவே இந்த குணங்களை எல்லாம் கொண்டிருப்போமா, இல்ல மறுபடியும் ஆசுர யோனியில இந்த மாதிரி சம்சாரத்திலேயே உழன்று கிடக்க வேண்டியதுதானா அப்படின்னு ரொம்பவும் அவன் சித்திச்சானா. பெருமாள் சர்வஜ்ஞனுக்கு இது ஒரு இடம், அவன் முகத்தை பார்த்தாராம், ஆச்சாரியன் காலக்ஷேப சொல்லணும், அதே மாதிரி ஸ்கூல்ல வாத்தியார் பாடம் நடத்தணும் அப்படின்னா அந்த பையனுக்கு புரியல அப்படிங்கறத அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுமா. அர்ஜுனன் நமக்கு இந்த குணம் இருக்கா, நாம சம்சாரத்திலிருந்து விலகுவோமா, மோட்சத்தை அடைவோமா, நாம தெய்வ சம்பத்தை கொண்டிருக்கோமான்னு மனசுக்குள்ள ஒரு க்ஷணம் நினைச்சான் அந்தர்யாமியா இருக்கான் என் பெருமாள். அவன் உடனே சொன்னானா, அப்பா மா ஆசுச சம்பதம் தெய்வீம் அபிஜாதோஸ்மி பாண்டவா. அற்புதமான ஒரு இடம் பெருமாள் அவனை பார்த்து சொல்ற, பாண்டவான்னர், ஹே பாண்டவா நீ மா சுச்சா நீ பயப்படாத, இங்க ஒரு பயப்படாதேன்னு சொன்னார். காரணத்தினாலே உனக்கு தெய்வ சம்பத் சித்திக்கிறது. அந்த வியாக்கியான காண்பிக்கிற அபிஜாத்தோசி பாண்டவா, அபிஜாத்த வஞ்ச முக்குரும்பாம் குழியை கடத்தும் நம். ஏன்னா இன்னைக்கு பிரபண்ண காயத்ரியில இருந்து ஒரு லைன கூட சொல்லலைங்க. அப்ப என்ன காண்பிக்கிறான்னா, அபிஜாத்தியம் நல்ல குடியில பிறக்கிறது அப்படின்னு. அப்ப வாசியக்காரர் அங்க காண்பிக்கிறார், அபிஜாத்தா ஆசிரா, பெருமாள் கேட்டு சொல்றா நீ நல்ல வம்சத்திலே தோன்றி இருக்க, பாண்டுவினுடையதான பரம பாகவதன் பரம பக்தன் சிறந்தவன் குணஜன் அவனுடைய பிள்ளடா நீ, அதனாலே நல்ல யோனியிலே பிறந்து நல்ல குணத்திலே வந்திருக்கக்கூடியதான நீ நிச்சயமாய் துஷ்டரித்தங்களே பிரவர்த்திக்க மாட்டாய். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நேதியிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், நீங்கிறது அர்ஜுனன் மாத்திரம் இல்ல, நம்ம ஒவ்வொருத்தரை பத்தியும் அந்த பெருமையில தான் நமக்கு எல்லாம் வண்டி ஓடுறது. மதுராந்தக சுவாமியினுடைய பேரன் அப்படிங்கிற ஒரே காரணம் தானே தவிர வேற எந்த காரணத்தினாலும் அடியனை கூட்டி இங்க உபன்யாசம் பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அபிஜாத்தன் நல்ல குலத்திலே பிறந்திருக்கிறாய், அந்த ஆபிஜாத்தியம் இருக்கிற காரணத்தினாலே உனக்கு அந்த தெய்வீக சம்பத்தானது சித்திச்சிருக்குன்னு. அப்ப நாம ஒரு க்ஷணம் யோசிக்கணும், நாம இந்த மாதிரி நல்ல குலத்தில எல்லாருக்குமே நல்ல குலத்தினுடையதான சம்பர்க்கம் ஆச்சாரியனுடைய சம்பர்க்கம் எல்லாம் இருக்கு அப்படின்னா, நாம் வேண்டாத காரியங்களை எல்லாம் பண்றோமானா அது ஒரு க்ஷணம் யோசிக்கணும் பண்றதுக்கு முன்னாடி. இது கட்டுமான்னு, ஏன்னா சீதை அந்த மாரீச்சனை துரத்திந்து பெருமாள் எழுதின பிறகு பத்மபுராணத்துல அந்த கதை அப்படி இப்படி இருக்கு. அதை எழுதின பொழுது சீதை இவனை பார்த்து திண்டிக்கிறார், உனக்கு அண்ணா எப்ப வெளியே போவான்னு காத்துட்டு இருக்க, என் பேர்ல ஒரு கண்ணுங்கிறது எல்லாம் அவ அத்தனை கட்டப்பட்டதுக்கு காரணமே பாகவத அபச்சாரம் பட்டாங்கிறதுதான். பரம பாகவதனான லக்ஷ்மணனத்துல போய் அப்ப லக்ஷ்மணன் அங்க சொல்றான், ஸ்ரீமத் ராமாயணத்துல இல்லையே அங்க இருக்கிறது, மன்னிய பார்த்து கேக்குறானா, மன்னி நீ என்ன இப்படி நினைச்சுக்கிட்டோ, எங்க அப்பா என்ன காமியா எனக்கு அந்த மாதிரி குணம் வரத்துக்கு கூடாத வாழிடத்துல போகிறதுக்கு. தசரதன் என்ன அப்படிப்பட்டவனான்னு நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வெளியில போகணுங்கிறதான அவன் காமம் பட்டதுன்னு அவன் சொன்னது கூட அவன் கொண்டாடிக்கிட்டதான். நீங்க என்ன என்ன நினைச்சிட்டீங்களோ, எங்க அப்பா என்ன பரஸ்திரீ கவனம் பண்றவனா, நான் உங்களை பார்த்து இப்படி நினைக்கிறதுக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டானா. அதனால அபிஜாத்தமா இருக்கக்கூடியவாள், நல்ல குலத்திலே பறந்திருக்கக்கூடியவாள் யாருக்கும் எந்த விதமான சருக்கல்களும் தோன்றாது, தெய்வ சம்பத் அமையும். அது எப்படி அமையும்னா, ஒரு 40 வயசு ஆன பிறகு, 45 வயசு ஆன பிறகு நிச்சயமா அமையும், நிச்சயமா அமையிறது. எல்லாருமே யோசிச்சு பார்க்கலாம், எல்லாருமே ரீமைண்ட் பண்ணி பார்த்தா தெரியும் நாம எப்படி இருக்கோம். இப்ப பகவத் அனுகிரகம், ஆச்சாரிய அனுகிரகம், பிரபத்தி ஆச்சு, சமாசிரயம் ஆச்சுன்னு. அப்போ தெய்வீக சம்பத் அது ஆபிஜாத்தியத்தினாலதான் ஏற்படுறதுன்னு பெருமாள் 16வது அத்தியாயம் அதுக்கு மேல பெருமாள் காண்பிக்கிறார். அந்த டோன்டோட லிஸ்ட் பெருசா போடுறார், எதெல்லாம் ஆசுர சம்பத்,
இதுக்கு 26 குணம் சொன்னாருன்னா 3 ஸ்லோகம் சொன்னார், அதுக்கு 8 ஸ்லோகங்கள் சொல்லி இதெல்லாம் ஆசுர யோனியில இருக்கக்கூடியவர்கள் தம்பா தம்போ அபிமானஸ்ட நாயதான் எல்லாம் கதான எண்ணம் அப்படிங்கறதெல்லாம் தம்போ தர்போ அபிமானஸ்ட அப்படிங்கறது எல்லாத்தையும் காண்பிச்சுட்டு வந்தார் 16வது அத்தியாயம். இது நல்ல குணங்கள் தீய குணங்கள்ங்கிறதான லைன் ஆஃப் டிமார்க்கேஷனுக்காகவாவது எல்லாரும் வாசிச்சாக வேண்டியதான அத்தியாயம் 16. 17வது அத்தியாயம் ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம். ஸ்ரத்தை இருந்தாதான் லோகத்துல எல்லாமே காரியமாக நடக்கும். ஸ்ரத்தா பிரதிஷ்டா श्रद्धया देवो देवत्वमश्नुते श्रद्धा देवी प्रथमजा ऋतस्य அப்படிங்கறதெல்லாம் श्रद्धைய கொண்டு எல்லாத்துக்குமே நாம வந்து எந்த காரியத்தை பண்ணாலும் இந்த இடத்தை தொடைக்கணும் அப்படின்னா வெறுமே இப்படி தொடச்சிட்டு போறது இல்லை, அதை நல்லா பண்ணோம்னா அதுதான் டிசிப்ளின் சொல்றோம். அதெல்லாம் சொல்லித்த அந்த ஸ்ரத்தா அப்படிங்கிறது அந்த ஸ்ரத்தை ஆகாரங்கள் உள்பட ஆகார சுத்தோ சத்வசுத்தி சத்வசுத்தோ துருவா ஸ்மிருதி அப்படின்னு சாஸ்திரங்கள் காண்பிக்கிறதுனால எதெல்லாம் சுத்தமான ஆகாரங்கள் அப்படிங்கிறத காண்பிக்கிறாள். தபஸ்துல எதெல்லாம், தானத்துல எதெல்லாம், சாத்விக ராஜசிக்க தாமசிக்கமானது என்ன, வாக்குல அப்படிங்கிறது எல்லாத்தையும் காண்பிச்சு இப்படி எப்படி இருக்கணுங்கிறதுக்காக சொல்லிக் கொடுத்தது 17வது அத்தியாயம். 18வது அத்தியாயம் மோட்ச சன்னியாச யோகம் கடைசியில முடிக்கிறார் பெருமாள். இத்தனையையும் சொல்லி அத்தியந்தமா முடிக்கிறார். மறுபடியும் அங்க ஒரு ஸ்லோகம் காண்பிக்கிறார். மன்மனாபவமத்பக்தோ மத்யாஜீமாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசிமே. நிஜமாவே பெருமாள் இப்ப எழுந்தருளி, ஏய் உனக்கு நான் பிரியோசிமே, எனக்கு நீ பிரியமானவன் சொன்னா எவ்வளவு திருப்தியா இருக்கும் நமக்கு. அந்த மாதிரி பெருமாள் அவதரிச்சு அவனுக்கு சொன்னான், நீ பிரியாசி மன் மனாபவ. இதே 9வது அத்தியாயத்துல இதே ஸ்லோகம் வந்தது. அந்த இடத்துல மன் மனாபவ என்னிடத்திலேயே செலுத்திய மனஸ்கன் அடே உட்கார்ந்து எண்ணினேன். 26 விசேஷங்கள் சுவாமி காட்டுகிறார் குணங்கள் பரமாத்மாவுக்கு. அத்தனை குணங்களை கொண்டிருக்கக்கூடியவன் சர்வாதாரனாய் சர்வ நியாமகனாய் சர்வ சுலபனாய் பரம கார்மிகனாய் அத்தனை குணங்களை கொண்டிருக்கக்கூடிய மன்மனா மை என்னிடத்திலே பக்தி செலுத்தியவனாய் காண்பித்தார் 9வது அத்தியாயத்தை. இப்ப இருந்தாலும் என்ன இருந்தாலும் எதிர இருக்கக்கூடியவன் ஜீவாத்மா. ஜீவாத்மாவுக்கு மகாஸ்ரத்தையோட தான் நாம பிரபத்தி பண்ணிக்கிறதுக்கு போறோம். மகாஸ்ரத்தையோட போறோம். என்ன நம்மளுக்கு பகவத் அனுகிரகத்துல நம்மளுக்கு காலக்ஷேபம் இது கூட ஆயிடுது, ஸ்ரீமத் சாரம் கூட ஆயிடுது. அதுல பிரபத்தியினுடைய மேன்மையெல்லாம் நன்னா கேட்டு அதுக்கப்புறமா தான் பிரபத்திக்கு நாம போயிருப்போம். மகா 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 விஸ்வாசம். நாம பிரபத்திக்கு போற அன்னைக்கு அவசியமா நம்மளுக்கு அங்கே சொர்க்கலோகத்து இது ஸ்ரீவைகுண்ட லோகத்துல ஒரு இடம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் உணர்ந்துட்டு தான் போறோம். ஆனா உத்தர திருத்தியம்னு இருக்கு, அதுக்கப்புறமா எப்படி இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் கூட இனிமே நமக்கு நாம் இல்லை, நாம் எம்பெருமானுடைய சொத்து. அதனால எதுக்குமே கவலைப்பட வேண்டாம், நாளை வருவதெல்லாம் நன்றே நமக்கு அப்படின்னு அவனிடத்துல நெஸ்தவரனா சுகமா இருக்கலாமா அப்படின்னா கொஞ்சம் தூரம் அதுக்கு வந்த உடனேயே ஏதாவது ஒரு வந்து நான் கேட்கும், நாளைக்கு ஆபீஸ் போறதுக்கு என்ன பண்றது, நாம தான் அதெல்லாம் ஏற்பாடு பண்ணியாகணும். ஏன்னா இப்பதான் பெருமாள் நினைச்சு இப்ப நாம தான் ஏற்பாடு பண்ணியாகணும்னு நினைக்கிறையே அப்படின்னு. அது ஏண்டான மம மாயா துரத்தியான கீதையில கீதா எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. ஏண்டா இப்படி ஏற்படுறதுனால மம மாயா துரத்தே அது என்னுடைய மாயைடா அது தள்ள மாட்டாதது, அதனாலதான் உனக்கு இப்படி ஏற்பட்டிருக்கு. அந்த பிரகிருத்தியில ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால கொஞ்ச போறோம் நம்மளுக்கு ஸ்ரத்தா லோபாதிகள் எல்லாம் இருக்கலாம். அது அர்ஜுனனுக்கும் பிரகிருத்தியில இருக்கக்கூடியதான ஒரு ஜீவாத்மாவா இருக்கிறதுனால பெருமாள் அன்னைக்கு சொன்ன பாருங்க கத்தியத்ரயத்துல இருக்கிற பொழுது ஆஸ்தோபச்சந்தனம் கத்தியம் பாஷ்யம் துபரரஞ்சனம் சுவாமியினுடைய ஸ்லோகம். யாராவது கட்டப்பட்டு இருக்கிறவாள் நானோ சரி பரவாயில்ல இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு குழந்தை காலில் அடிபட்டு இருந்தேன் நான் உனக்கு தடை விடுறேன் என்ன அப்படின்னு சொன்னா அது பாவம் அடிபட்டு இருக்கும், நம்ம வெறும் தடை விடுறோம் வாயால ஊதி விடுறோம். சும்மா ஆர்த்தாளுக்கு கட்டப்படுறவாளுக்கு உபச்சந்தனம், உபச்சந்தனம்னா வெறும அவளுக்கு அந்த சமயத்துல அபீஸ் பண்றது. இப்ப என்னன்னா இத்தனை நேரம் 18 அத்தியாயங்கள்ல பெருமாள் சொல்லி கடைசியில அர்ஜுனா நீ எனக்கு மன் மனாபவமத் பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு மாமே வைஷ்யசி என்னையே நீ ஏஜனம் பண்ணு, என்னையே நீ பூஜனம் பண்ணு, என்னையே நமனம் பண்ணு அப்படிலாம் இருந்தா மாமேவ ஏஷ்யசி என்னையே வந்து அடைவாயினர். எதிர இருக்கிறவனுக்கு இந்த கணத்துல ஆமா நிச்சயமா என்ன மாதிரி இருக்கு தெரியுமா, அந்த திவ்யமான தேஜஸ்
அந்த திவ்யமானதான காந்தி அந்த திவ்யமான உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்துக்கு வந்த உடனே டிவியை தான் போடுறோம், முதல் காரியமா டிவியை தான் போடுறோம். அப்ப பெருமாள் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனனும் அந்த மாதிரி ஒருத்தன் தானேங்கிற காரணத்தினால சொல்றாராம், சத்தியம் தே பிரதிஜானே. அப்பா அர்ஜுனா உனக்கு நான் சத்தியம் பண்றேன், ஏன்னா இது வெறும் உபச்சந்தனம், உன்னை அபீஸ் பண்றதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தை இல்ல. பெருமாளுக்கு பரமபோக்கியம் எதிரானார், பிராட்டி இல்லாமல் கூட இருப்பான், ஆனால் அந்த ஜீவாத்மாவாக அபிமானியா இருக்கக்கூடியதான அந்த கௌஸ்துபத்துக்கு அவ்வளவு பெருமை காண்பிச்சாடா. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்க, ரெண்டு நாள் நாம சரியா குளிக்க முடியல, உடனே நமக்கு என்ன தோணு சொல்றதே மூஞ்சி வருது, ஒரே நாட்டை வணிகர் போய் முதல்ல நம்ம ஆத்துக்குள்ள போய் அட்டாசமா நம்ம ஆத்து பாத்ரூம்ல போய் குளிச்சாதான் குளிச்சது அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். நமக்கே நம்மளுடைய வேர்வையும் நம்ம உடம்பும் பிடிக்காம இருக்கக்கூடிய வேலையில பெருமாள் அந்தர்யாமியா உள்ள இருக்கான், அந்த வேலையில கூட விட்டு போகாமல் இருக்கிறான். அப்படின்னா அவன் எவ்வளவு தூரம் சுலபன், எவ்வளவு தூரம் நம்மளுக்கு பிரியமா இருந்தா ஒரு குழந்தை, அந்த குழந்தை அந்த வெறும் மலமூத்திராதிகள்ல இருந்தாலும் அந்த அம்மா அதுக்கு எப்படியானால் ரட்சிப்பாடோ, அந்த மாதிரிதானே நம்மளிடத்திலே இருக்கிறான் பெருமாள். நமக்கு பிடிக்காத சரீரத்திலேயும் அவன் இருந்து கொண்டிருக்கக்கூடியதான வேலைனர் அவனுக்கு வேற என்ன சுவாமி பிரியமானது வேண்டியிருக்கு. அதனால பிரியோசீனர், இந்த நீ எனக்கு பிரியமானவன்டான்னு சொன்னத வெறுமை ஏதோ அந்த அழக்கூடிய குழந்தைக்கு அந்த வேலைக்கு ஒரு பப்பரம் விட்டு வாங்கி கொடுக்குற மாதிரியா அப்படின்னர். சத்தியம் தேனர், தே உனக்கு சத்தியமா சொல்றேன் அப்படின்னர். சொல்றவன் யாரு அப்படின்னு வியாக்கியானத்துல சுவாமி காண்பித்தார். சொல்றவன் யார் தெரியுமா, திரௌபதியை பார்த்து சொன்னான், இந்த மேருமலை விழலாம், சமுத்திரம் வற்றலாம், எப்படி வேணாலும் போகலாம், ஆனால் கிருஷ்ணே நமே மோகம் வச்சோபவே, என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்க்காதுமா அப்படின்னு சொன்ன பொய்யா மொழியான சத்தியைக பாஷியான எம்பெருமானுடைய திருவாக்கிலிருந்து அவதரித்திருக்கிறது. அதனால பிரியா அசி, நீ பிரியமானவன் அப்படின்னு சொன்னா அந்த நீங்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தான். அதனால சத்தியம்தே பிரதிஜானே, உனக்கு நான் பிரதிஜை பண்றேன். நாம பண்ணிட்டா நீங்க எட்டு போய் அங்க இதுல சேர்த்துருவீங்களா சார், யூனிவர்சிட்டியில கொடுத்துருவீங்களா சார், இல்ல நீங்க வந்துட்டீங்கன்னு ஒரு அக்னாலஜ்மெண்ட் வேணா கேக்குறீங்களா சார், கொடுத்துருவீங்களா சார், நம்ம ஸ்டூடெண்டே நம்மள்ட்ட கேக்குறா. பிரதிஜானே பிரியோசிமே, அதனால அப்படிப்பட்டதான எம்பெருமான் திருவாக்கள் அவதரித்ததான அந்த கீதையினுடைய பரமசாரம், மன்மநாபவ மத் பக்தா மத்யாதி மாம் நமஸ்குரு மாமேவ ஏஷ்கசி சத்தியந்தே பிரதிஜானேன்னு சொல்லி, ஒருவேளை உனக்கு இதுல இருக்கக்கூடிய அந்தராயங்கள் எல்லாம் எப்படி சித்திக்கும், இப்படிப்பட்டதான கர்மயோகம், அதுக்கு மேல ஞான யோகம், அதற்கு மேற்பட்டதான பக்தி யோகம், இதெல்லாம் சொல்றதுக்கே நேரமாகிறது, மனசுல வாங்கிக்கிறதுக்கு இன்னும் காலமாகிறது, அதை இருந்திக்கிறதுக்கு ரொம்ப காலமாகிறது, அதை பிராக்டிஸ் பண்றது மகாமகா கட்டமா இருக்குன்னு சொல்லி ஆயிடுத்து. அது காரியகரமா ஆகுமா, சபலமா ஆகுமா, பலவத்தா ஆகுமா, நிச்சயமா நமக்கு அது கைகூடுமா அப்படின்னு ஒருவேளை பயந்தாயே ஆகில். அப்பா எந்தெந்த விதமானதான இடையூறுகள் எல்லாம் உண்டோ அத்தனை இடையூறுகளையும் போக்குறதுக்குன்னு அவதரித்திருக்கக்கூடியதுதான் நம்மளுடைய பிரபத்தி சாஸ்திரம். தஸ்மான் ஞாசமேஷாம் தபசாமதிரிக்தமாஹு, வேதம் காண்பித்திருக்கக்கூடியது ஞாசம்ங்கிறது சம் ஞாசம் அப்படின்னா விட்டு ஒழிக்கிறதுங்கிறதாக மற்றவாள் எல்லாம் வியாக்கியானம் பண்றாள். கர்ம சந்யாசம்னா கர்மாவை விட்டுடுன்னு அர்த்தம் சொல்றாள், அப்படி அர்த்தம் இல்ல. சந்யாசம் அப்படின்னா நாம பரன்யாசம் சொல்றோமே அதுதான் சந்நியாசம், சம்யக்கு நல்ல முறையில இந்த ஜீவாத்மாவை ஆச்சாரியனிடத்திலே சமர்ப்பித்தல், அதை பண்ணணுங்கிறதுக்காக அந்த அந்த காரியகரமாக இருக்கக்கூடிய பிரபத்திய காண்பிக்கிறார் கடைசி ஸ்லோகத்தில். அதாவது சாரமானதான கடைசி ஸ்லோகம் அது, சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் ரஜாங்கிறதான ஸ்லோகம். இது ஸ்லோகமாகவும் இருக்கு, இதுவாகவும் இருக்கக்கூடிய மந்திரமாகவும் ஏற்பட்டிருக்கக்கூடியது. அதனுடையதான தாத்பரியங்கள் எல்லாம் அது குருமுகமாய் அத்தியாயமானது. ஆனால் சர்வ தர்மானுக்கு இதர மதஸ்தாள் எல்லாம் சர்வ கர்மாக்களையும், தர்மானுக்கு கர்ம அப்படின்னு அர்த்தம் வச்சிருந்து பார்த்தீங்களா, கர்மாக்கள் எல்லாம் விட்டு ஒழிச்சிடும்னு சொன்னார்னா பாஷ்யக்காரர் ஜாக்கிரதையா அர்த்தம் எடுக்கணும். இந்த இடத்துல கர்மாக்களை விட்டு ஒழிக்கணும்னு சொல்லல, வர்ணாசிரம தர்மானுபீகமான கர்மாக்களை அவசியமா பண்ணிட்டு தான் இருக்கணும். ஆத்துல ஆத்துக்காரி நான் எனக்கு பிரம்மஞானம் வந்துருக்கும், நீங்களே தலையை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க ஆத்மா, அந்த மாதிரி தான் எல்லா காரியமும் தான். பெருமாளுக்கு ஆராதனை பண்ணிட்டே இருந்தார் பக்திமான், அதனால அவருக்கு ஆராதனை சித்திச்சு கொடுத்து அது ஆராதனால அவருக்கு
சொன்னேன், நீ பார்த்தோம் நாம போது. அதனால நாம அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஆந்தம் நாம காரியங்களை பண்ணிட்டு தான் இருக்கணும். சர்வதர்மான் பரித்தியஜங்கிறது அதாவது கர்ம சர்வ தர்ம சப்தம் அதுல சர்வன்னு காண்பிப்பானேங்கிறதுக்கெல்லாம் அத்தியத்துக்கும் வியாக்கியானங்கள் காண்பிச்சிருக்காள். அதனால இந்த தர்ம ஞானயோக கர்மயோக பக்தி யோகாதிகள் எல்லாம் துஷ்கரமாயிருக்குமானால் அவைகள் எல்லாம் விட்டுவிட்டு என் ஒருவனையே சரணமாக பற்று. ஏண்டா சொல்றவன் ஒருத்தம் தானே, பின்ன எதுக்கு என் ஒருவனையே சொல்லணும் அப்படின்னா, ஸ்ரீ விசிஷ்டர் பேட்டி அவன் ரெண்டு பேர் இல்லைங்கிறத காண்பிக்கிறான். தான் ஒருவனே ஒப்பாரும் மிக்காரும் இல்லாருங்கிறத காண்பிக்கணுங்கிறதெல்லாம் சுவாமி காண்பிக்கிறார். நான் ஏகம் சரணம் முடிக்க நானே உனக்கு அப்ப தான் என்ன பண்ணுவேன்னு, நாம அவன் பாரத கொடுத்தாச்சு, பாரத்தை கொடுத்தாச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? அப்ப தான் பண்றத சொல்றாரா, அகம் துவா சர்வ பாபே வியோமோக்ஷயிஷ்யாமி. உன்னை இத்தனை நாள் இத்தனை கட்டங்கள்ல பிரகிருத்தியில அழுத்தி வைத்திருக்கக்கூடிய யாரொரு பிரகிருதி உண்டோ அந்த பிரகிருத்தினாலதான் இதெல்லாம் பண்ணிருக்கே. அந்த பிரகிருதிக்கு காரணம் பாபம். அந்த பாபங்களில் இருந்து சர்வ பாபேபியா பாபாரம்பக பாபம் வாசனா மூலமா இருக்கக்கூடியது அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் உன்னை நான் தூக்கி விடுவேன். சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மறுபடியும் சொல்ற மாஷிஷா. எப்ப என் திருவடியில வந்து அடைந்தாகிவிட்டதோ அதுக்கப்புறமா வருந்தக்கூடாது. சுவாமி காண்பிக்கிற முன்னாடி வருந்தாதவனும் பின்னாடி வருந்தினவனும் தன்னுடைய பாஷ்யத்துல காண்பிக்கிறார். ஐயோ சரணாகதி பண்ணிட்டோமேன்னு ஒருத்தர் வருந்துவாடா, அதனால பணி ஆகிட்டுன்னா நல்லவேளை ஒரு ஆச்சாரியம் நம்மளுக்கு லபித்தான் கிடைத்தான், அதனுடைய பலன் நமக்கு கரண சரணாகதி கைக்கூடியது அப்படிங்கிறது, அதனாலே வருந்தாதேங்கிறதா சொல்லி சாஸ்திரத்தை முடிச்சு இதை யார் யாரெல்லாம் அதிகாரி இனம் தேனா தபஸ்தாய நாபக்தாய கதாச்சன, இதை ஒரு நாளும் நம்பிக்கை இல்லாதவன் பக்தனாக இல்லாதவன் இடத்துல எல்லாம் சொல்லாதே அப்படிங்கறதெல்லாம் சொல்ற. நிச்சயமா நம்ம எல்லாம் அதுக்கு பாத்திரம். நிச்சயமா நாம் எல்லாரும் பக்திமான்கள் ஸ்ரத்தாவான்கள், எம்பெருமானிடத்துல நெஸ்த பலர்களா இருக்கிற காரணத்தினால நாம தான் அதுக்கு சரியான பாத்திரம்ங்கிறத காண்பித்த. கடைசியில எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா அத்திர ஸ்ரீ விஜயோ அவசியமாக வெற்றியானது சித்தியானது எல்லாம் வெற்றியில மரண வெற்றி எதுனாரு. இன்னைக்கு பெற்ற வெற்றி இன்னொரு நாள் அது வெற்றி தோல்வியா இருக்கலாம், ஆனா அது சயின்டிபிக் டிஸ்கவரி மாதிரி. சயின்டிபிக் டிஸ்கவரி எல்லாம் முதல்ல ஒன்னு கண்டுபிடிச்சான், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து அது அப்படி இல்லை இந்த மாதிரி அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி அது அது வந்து சிரஸ்தாயி இல்ல. அப்ப எது வெற்றி அப்படின்னா துருவா நீத்தி மசிமம அத்திர ஸ்ரீ விஜயோ பூதி, ஸ்ரீயானது விஜயமானது பூத்தியானது செல்வமானது விபூத்தியானதுன்னு எது இருக்கிறதுலே சிறந்த ஸ்ரீன்னு கைங்கரிய ஸ்ரீதான் சுவாமி வசத்தியானது. அத்திர ஸ்ரீ விஜயா எது இருக்கிறதுலயே விஜயம்னா ஸ்ரீ வைகுண்டத்தை போய் ஜெயிக்கிறோம் பாருங்க அதுதான் விஜயம் அப்படின்னு. ஸ்ரீ வைகுண்டத்துக்கு நாம விஜயம் பண்ண போறோமே ஒரு நாள், அதுதான் விஜயம். வேற என்ன சுவாமி மும்பை விஜயம், சுவாமி அந்த இடத்துக்கு விஜயம்னா அது ரொம்ப வந்துட்டு போகிறது, அது என்ன நான் வந்தா திரும்பி வராதது, அதுதான் விஜயமா. தத்ர ஸ்ரீ விஜயா அப்புறமா தத்ர ஸ்ரீ விஜயோ பூத்தி எதிரா பூத்தி செல்வம் அப்படின்னு நம்மளுடையதான உண்மையான தன்மையை அறிந்து கொண்டு அந்த இடத்துக்கு போய் அடையிறது தான். அதனால அதெல்லாம் சீமை குண்டாத்தியார் கிடைக்க பெறுங்கிறதா அந்த கிரந்தத்தை முடிக்கிறாள். கீதை வந்து மகா 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 அற்புதமானதான கிரந்தம், ரொம்பவும் உத்கிருஷ்டமானதான ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்தினுடையதான சாரத்தை ஏதோ அதனுடைய நுனியில ஒரு பக்கம் மாத்திரம் கொஞ்சம் போறோம் அப்படிங்கறத நாம புரிஞ்சோம். அது ஒரு அற்புதமான விஷயம். அடியனுடைய அபிப்பிராயத்துல கீதையை ரெண்டு நாள் தான் சொல்லணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அது எதன் மூலம் மாறி போய் மூணாவது நாள்லயும் முழுக்க சொன்னோங்கிறதான ஒரு திருப்தி இல்லாம கடைசியில கந்தாஸ்ரீயோ பூத்தி துருவா நீ திருமதியில் மமான்னு முடிஞ்சுது. அதுக்கு மேல சுவாமியினுடையதான திருநட்சத்திரமா இருக்கிற காரணத்தினால கரெக்டா 5 நிமிஷம் சுவாமியினுடைய திருநட்சத்திர தினமா இருக்கிற காரணத்தினால சுவாமி தேசிகன் எப்படி பாஷ்யக்காரர் அனுபவித்திருக்கார், ராமானுசனுன்றந்தாரியில அனுபவிக்கப்பட்டு இருக்கக்கூடியதான தன்மைகள் எல்லாம் பரவாயில்லும் நாம கேட்டிருப்போம். அதுல எனக்கு எதிர பெருமாள் கண்ணனே வந்தாலும் கூட எனக்கு பாஷ்யக்காரர் தான் ஓடும் அப்படிங்கிறதாக சாய்க்கிறார். செழுந்திரை பார்க்கடல் மாயன் அப்படிங்கிறதான விஷயங்கள் எல்லாம் காண்பிக்கிறார். ஆனா சுவாமியினுடையதான வைகரி அந்த பாஷ்யக்காரர் அனுபவித்திருக்கக்கூடியதான வைகரி அது ரொம்ப அற்புதமானது. சுவாமியினுடைய கிரந்தங்கள்ல நல்லா பரிச்சயம் பட்ட அந்த ஸ்தோத்திரங்கள்ல மாத்திரம் அர்த்தத்தோட நாம அனுபவிக்கிறோம்னா ஒவ்வொரு ஸ்தோத்திரமுமே ரொம்ப அழகுதான். அதுல ஒவ்வொரு ஸ்லோகமுமே ரொம்ப அற்புதம், அதுல ஒன்றும் குறவில்லை. ஆனா சில ஸ்லோகங்கள் எல்லாம் ரொம்ப 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 அழகு. எப்படின்னா ஒரு வரதராஜ பஞ்சாசக்த சாய சொல்ற பொழுது அர்த்தம் தெரிஞ்சு அனுபவிச்சோம்னா கண்ட ஜலம் வர முடியாம சுவாமி அப்படி அதுல ரசிச்சிருக்காருன்னு தெரியும். தேவநாயக பஞ்சாசக்தர அந்த திருமாலினுடையதான திருவடியிலிருந்து அப்படி ஒரு வர்ணனத்தை
திருமூடி வர்ணனை ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் வர்ணனை பண்றார் அப்படின்னா தேவநாதர் இடத்துல பித்தா இருக்கார் அப்படிங்கிறது தெரியும். எத்தனையோ ஸ்லோகங்கள் நன்னாதான் இருக்கு, ஆனாலும் அவைகளுக்கு நிகராய் பாஷ்யக்காரர் விஷயமா சுவாமியினுடைய பரிணத்த புத்தி புத்தியிலே அவதரித்திருக்கக்கூடியதான 70 ஸ்லோகங்கள் ரொம்ப ரசகரமானது. ஏன்னா முதல்ல ஆச்சாரிய பக்தியை சேவிக்கிறார், அதுக்கு மேல பாஷ்யக்காரர் சேவிக்கிறார். பிரணாமம் லக்ஷ்மண முனி பிரதி கிருண்ணாது மாமகம் பிரசாதயதி யத்ஸ்தூதி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதிம். ஏன் சுவாமிக்கு பாஷ்யக்காரர் பேர்ல அவ்வளவு காதல் அப்படின்னு மறுபடியும் காட்டிட்டார். இப்படிப்பட்ட சூக்திகளை எல்லாம் அனுகிரகிச்சிருக்காரே அதான் சுவாமி. வேதம் கண்டமேனிக்கு கலைந்து போய் வேதத்துல சிக்கல்லாம் ஏற்பட்டிருந்துதான், அந்த சிக்கல்களை எல்லாம் போக்கினார். ஆத்துல எண்ணெய் தேய்ச்சி விட்டா அன்னைக்கு மத்தியானம் காத்தால கூட 10-11 மணிக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்டான்னா மத்தியானம் 3 மணிக்கு தலையை வாடுறதுக்குள்ள அவ படுற பாடு அது குழந்தை வைக்கிறதுன்னு. ஆனா அந்த அம்மாவுக்கு அந்த சிக்கை எடுத்து தலைவாரி விடுறது, ஏன்னா அடுத்த நாள் ஸ்கூல் கிளம்பியாரோம், காத்தால வாழ முடியாது, ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஸ்ருதியில பல பேர் பல அர்த்தங்களை காண்பிச்சுட்டு இருந்தாளா, அந்த ஸ்ருதி மாதாவினுடையதான கூந்தல் அப்படி பல பேரால உரியதான முறையில ராணிக்கிட்ட குழந்தை பண்ற மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அதை பார்த்து லாலனம் பண்ணி கொண்டாடி அந்த ராணியினுடையதான தலையை வாரி விடுவாளே அவளுடைய அந்த சேட்டி வேலைக்காரி. அந்த மாதிரி பாஷ்யக்காரர் ஸ்ருதி மாதா ஸ்ருதிங்கிறதான ராணியினுடையதான தலையில ஏற்பட்டிருக்கக்கூடியதான பல வகைப்பட்டதான சிக்கல்களை எல்லாம் அழகா எடுத்து கொடுத்தாராம். அப்படிப்பட்டதான பாஷ்யக்காரரை சேவிக்கிறோம்னு பிரசாதயத்தி யத்ஸ்ருதி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதி ஸ்வாதீன பதிகாயா. ஆனால் இவர் சொல்றதான தன்னையை கேட்டு நடக்கக்கூடிய பிராட்டி எம்பெருமானுக்கு ஸ்ருதி பிராட்டி அப்படிங்கறதெல்லாம் காண்பித்தாள். அது மேல ஒரு அற்புதமான ஸ்லோகம் நாம நித்தியமா சொல்லக்கூடியது. பாஷ்யக்காரருக்கு திருமேனியை வர்ணிக்கிறார் எப்படி இருக்கு, கூட சாத்தியம் இருக்க ஊர்துவன்றம் சாத்தியம் இருக்க திரிஜக புண்ணிய பலம் ஏதோ 3 லோகங்களும் பண்ணனுடைய பலன் அவதரித்தார். திரிதண்டஹஸ்தம் திரிதண்டத்தை தரிச்சுட்டு இருக்கார். சரணாகத சாத்தவா அந்த சரணாகத்தாடினுடைய பிரபல நஜன சந்தான கூட்டஸ்தரான ஆழ்வார் எம்பெருமானும் இல்லையோ அப்படி அந்த பிரபன்னாடினுடையதான ஒரு தலைவரா அவர் லீடரா திரிஜக புண்ணியபலம் திரிதண்ட சரணாகத சார்த்தபாகம் ஈடே சிகயா சேகரிணம் குடுமி வைத்து தலையிலே குடுமையை கொண்டிருக்கக்கூடியவர் பதிம் யதீனா அப்படிப்பட்டதான யதீஸ்வரரை சேவிக்கிறேன். இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன விஷயம், முக்கியமானது கடைசி 2 பதம் பதிம் யதீனாம் அப்படிங்கிறது. ஏன்னா இங்க வர்ணிச்சிருக்கிறது எல்லாமே பாஷ்யக்காரர் சன்னியாசியா ஆகிறதுக்கு முன்னாடியும் பொருந்தும் காஷாயத்தையும் திருதண்டத்தையும் தவிர. ஏன்னா அந்த காலத்துல எல்லாருமே தான் குடும்பி வச்சுட்டு இருந்தார், குடும்பி வச்சுட்டு இருந்தவர் கூட போட்டுட்டு இருந்தவர்கள்லாம் ஒரு வர்ணனையா சுவாமி. அவர் எப்படி இருந்தார் அப்படின்னா கூட போட்டுட்டு இருந்தார், குடும்பி வச்சுட்டு இருந்தார், இது ஒரு வர்ணனையாக நம்மளுக்கு. ஆனால் அத்தனையுமே ஒவ்வொரு ஸ்லோகமுமே எப்படி இருக்குன்னா யார் கூடலை சாத்தி கொள்ளாமல் சந்யாசாசிரமத்திலே தலைய மொத்தமா மொட்டையடித்து கொண்டு கூடல் இல்லாதவர்களாய் ஏக தண்டிகளாய் இருக்காளோ அவளுக்கு பாஷண்டிகள் பேர். பாஷண்டிகளினுடைய தரிசனம் கூட கூடாதுவார். காஷாய தண்ட மாத்திரேன யதி பூஜ்யாக இருக்கு, காஷாயமும் தண்டமும் இருந்தாலே எத்திய சேவிக்கணும். ஆனா பாஷண்டிகளா இருந்தா அவளை சேவிக்க கூடாது. ஏன்னா கூடல் இல்லாதவாளை போய் சேவிப்பாளா சுவாமி, அது முக்கியமா இருக்கே. அதுவும் இருக்கிற குடல தூக்கி போட்டவாள போய் சேவிப்பாளா அப்படின்னு கேளு. கூடல் ஆயிட்டு எங்க இருக்கு மாநில வாங்கிக்கேன் சுவாமி. அதனால காண்பிக்கிறார் பாஷ்யக்காரர் பதிம் யதீனாம் யதீஸ்வரனாகி எழுந்தருளி இருக்கக்கூடிய வேளையிலே எப்படி எழுதியிருக்க அப்படின்னா உபவீதி நாம் கூடல் சாத்தியம் இருக்க மற்ற பாஷண்டிகள் மாதிரி இல்லையா. உபவீதி நாம் ஊர்துவ குன்ற திரிய குன்றம் இல்லாமல் ஊர்துவ குன்றத்தை கொண்டவர் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலேயும் அவளை காட்டிலும் ஒரு விலட்சணமாக இருக்கிறார். சரீர லாவண்யத்தை காண்பிக்கிறார். அங்க மேல பாஷ்யக்காரர் இவருக்கு சேவை சாதிக்கிறார் எப்படின்னா உபதேச முத்திரையோட சேவை சாதிக்கிறாராம்.
விஞ்ஞான சித்திர மனதம் லிகதீவ சித்தே வியாக்யான கேலி ரசிகேன கராம்புஜேன வியாக்யானம் பண்றாரா அப்படின்னா என்னடா அன்றைக்கே கூட சொன்னோம் அது இப்படி இருக்கிறது தான் வியாக்கியான முத்திரை அந்த வியாக்கியான முத்திரையினுடைய தாத்பரியம் என்னன்னு இது அங்குஷ்ட மாத்திரம் பரமாத்மா இது நீ அப்படின்னு ஒருத்தரை காண்பிக்கிற பொழுது ஒரு ஜீவாத்மாவை குறிக்கிறதுனாலே இந்த விரலே ஜீவாத்மாவை குறிக்கிறது இந்த கெட்டவரலானது பரமாத்மாவை குறிக்கிறது அப்ப அந்த நாம யாரும் இந்த கெட்டவரலை எடுத்துட்டு இது கிட்ட போறது இல்லை அந்த கெட்டவரலுக்கு அந்த தர்ஜனி இந்த தர்ஜனியை எடுத்துட்டு வருவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மொத்த சாஸ்திரம் உபதேசமா தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா பரமாத்மாவாகிற எம்பெருமானுக்கு ஜீவாத்மாவானவன் அடிபணிந்து அவனை சேர வேண்டியது அப்படிங்கிறது தான் வியாக்கியான முத்ரா அப்படிங்கிறத காண்பிக்கிறாளா அதனாலதான் இதுதான் விஞ்ஞானம் நாம் எம்பெருமானுக்கே ஆட்பட்டதான சேஷபூதர்கள் அவனை நோக்கி சேவித்து தாசிய விருத்தி பண்ண வேண்டியவர்கள் அப்படிங்கறதா அதனாலதான் இந்த ஸ்லோகத்துல விஞ்ஞான சித்திரம் அப்படின்னா இருக்கிற ஞானத்திலேயே எது விசேஷமான ஞானம்னா கீதையில ஏழாவது தியானம் நினைக்கிற ஆரம்பிக்கிறதே ஞானம் தேகம் சவிஞானம் இதம் பக்ஷாம்யசேஷதா ஞானம் தேகம் சவிஞானம் பாஷகார வியாக்கியானம் பண்ற விஞ்ஞானம் விவித்தம் ஞானம் எது விவித்தமான விசேஷமான மற்ற ஞானத்திலிருந்து விசேஷமான மற்ற ஞானத்தை காட்டிலும் வசதியான என்னென்ன அவன் சுவாமி நாமதாசர்கள் அவனுக்கே கைங்கரியம் பண்ணுவதே நமக்கு அடிமையாக இருக்கிறதே நம்மளுடையதான கிருத்தியம் அப்படிங்கிறதாக தெரிந்து கொள்ள வேண்டியதான விஷயத்தை தெரிஞ்சிருந்தா அது ஞானம் இல்லையா அது விஞ்ஞானமா அந்த விஞ்ஞானத்தை காண்பிக்கிறதாம் அப்படிப்பட்டதான பாஷ்யக்காரரினுடையதான விஞ்ஞான சித்திர மனதம் கதீ வச்சுட்டே என் மனசுல அதை எழுதி வைக்கிறார்கிறதாக அந்த சுவாமியினுடைய கராம்புஜத்தை வர்ணித்தார் மேல எங்கெங்கெல்லாம் பாஷ்யக்காராளினுடையதான கோஷ்டி இருக்கோ அவளை எல்லாம் நான் சேவிக்கிறேன்னார் சுவாமி எங்கெங்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் பாஷ்யக்காரரினுடைய யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதாசயானாம் சதாம் வாமி சரணாம்புஜம் பிரணதிசாலினா மௌலினா எங்கெங்கெல்லாம் பாஷ்யக்காரரினுடையதான ஸ்ரீசூக்திகளை எல்லாம் அனுசந்தானம் பண்றாளோ அந்தந்த இடத்துல அவளினுடைய திருவடிகளை என் தலையாலே பிடிச்சுக்கிறேன் சுவாமி யாராவது ஒருத்தர் பாஷ்யக்காரரினுடைய ஸ்ரீசூக்திய சேவிக்கிறா அப்படின்னா அந்த இடத்துல அவளினுடையதான திருவடிகளை பற்றுகிறேன் ஆனால் ஆனா பாஷ்யக்காரராவது அப்படின்னு கொஞ்சம் எழுந்துட்டான்னா அவன் தலையில கால வைக்கிறேன் அப்படின்னா நீங்க சாதாரண நினைச்சுக்கிறாதீங்க பதம் அதட்சிணம் இடது கால வைக்கிறேன் பெருமாளினுடையதான அவளினுடைய தலையில என்னுடைய இடது கால வைக்கிறேன் அதட்சிணம் அதட்சிணம் பதம் அப்படின்னா இது ஒரு அர்த்தம் இருக்கு கொஞ்சம் கூட இரக்கமில்லாததான பதங்கள் கிரந்த பதங்களை எழுதி அவளை கண்டிப்பேன் அர்த்தம் காலையா தூக்கி வைப்ப இப்ப பதம் அதட்சிணம் லட்சியத்தான் அப்படின்னா கொஞ்சம் கூட அவளினுடையதான அந்த தப்பான வியாக்கியானத்தை சகிக்க மாட்டாமல் அதட்சிணம் தாட்சிணியமே இல்லாத பதங்களை கொண்டு அவளை குதிருட்டிகள் தான் சொல்லுவோம் அவளை பாஷண்டிகள் தான் சொல்லுவோங்கிறதாக அதை காண்பிக்கிற யார் யாரெல்லாம் பெரும பாஷ்யக்காரரினுடையதான பக்தாளோ அவளெல்லாம் அந்த மும்மூர்த்திகளை காட்டிலும் வசத்தின்னர் நாம் எல்லாருமே சுவாமி கிடையாது அதனால நாம் எல்லாருமே வசத்தியம் ஏண்டான்னர் பிரம்மா வரதி 45வது ஸ்லோகம் பிரம்மா எப்படிப்பட்டவன் தான் தன்னுடைய நாக்குல சரஸ்வதியை வச்சுட்டு இருக்கான் பொண்டாட்டி விட்டு இருக்க முடியல அவனால பரவாயில்ல அவன் புள்ள எப்படிப்பட்டவன் தான் ஒரு பகுதியை அப்பா தன்னுடைய மனைவிக்கு நாக்குல மாத்திரம் இடம் கொடுத்தான் பையன் பார்த்தான் அப்பா இப்படி இருக்க நாம சரீரத்திலே இடம் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பகுதியை அவளுக்கு கொடுத்தானா தாட்சிண்ய ரம்யா கிரிஷஸ்ய மூர்த்தி அப்படி ஒரு பகுதியையே கொடுத்தானா சுவாமி அழகா காண்பிச்சார் இவெல்லாம் இப்படி இருக்கான் நம்ம பெருமாள் அவர் அப்படி இருப்பே தான் அப்படி இருக்கான் ஏண்டாங்க ததபி பரமம் தத்துவம் கோபி ஜனசிய வசம் வதம் பிரம்மாவது நாக்க தந்தா அவர் கொண்டாட்டிய தெய்வத்திலாம் இவன் பாதி உடம்ப கொடுத்ததுனாலேயே இவர் இல்லாம விசேஷம் இல்லாம மிஸ்டர் இல்லை அப்படின்னு தெரியறது ஆனா நாங்கள் எல்லாம் இன்னி வரைக்கும் தேடிட்டு இருக்கோம் எங்க பெருமாள் எங்க இருக்காருன்னு தேடிட்டு தான் யாராவது ஒரு கோபி ஆத்துல இருப்பான்
அப்படி அவள் எல்லாரும் தடா பி பரமம். அதனாலதான் இன்னைக்கு கூட வேதங்கள் எல்லாம் மிருகயந்தி தேடுகின்றன அப்படிங்கறதா வந்தே விருந்தா இதுல சொன்ன விம்சத்தில கோபால விம்சத்தில. அதனால ததபி பரமம் தத்துவம் கோபி ஜனஸ்ய வசம் வதம் அப்படின்னா எந்த தாத்பரியம் காண்பிக்க வருகின்றார். மூணு பேருமே காமத்தை விட்டவாளா தெரியல, அதாவது தோஷமா எடுத்துக்க கூடாது. ஆனா பாஷ்யக்காரர் இந்திரிய நிகிரகம் பண்ணலான சன்னியாசிகளினுடையதான பதி அவருடையதான திருவடியை பற்றினவாள்லாம் எப்படிப்பட்டவர்? மத நகதனை நக்விஷ்யந்தே யதீஸ்வர சம்ஸ்ரயா. யார் யாரெல்லாம் யதீஸ்வரனாகிற பாஷ்யக்காரரை அடைந்திருக்காளோ, சம்சயம் பண்ணியிருக்காளோ, நாம் ராமானுஜதாசன் சொல்லிட்டு இருக்காளோ, அவளுக்கு மதன பாதா இருக்கவே இருக்காதுன்னு. எந்த மதன பாதையினாலேதான் லோகமெல்லாம் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதுன்னு கீதையில காண்பிச்சாரோ அது இருக்கவே இருக்காதுங்கிறத காண்பிக்கிறார். யதீஸ்வரனுடைய திருவடிகளை பற்றி கொள்வார்களுக்கு அப்படின்னு சுவாமி காண்பித்தார். நிறைய ஸ்லோகங்களை ஸ்லோகங்களை சொல்லி கடைசியில அந்த அவருடைய கிரந்தங்களினுடையதான மேன்மைகளை காண்பித்து ஆஷா மதங்கஜகணா நபிஷக்யவே ஏகான் அப்படிங்கிற மாதிரி ஸ்லோகங்கள்லாம் காண்பிச்சு இதுக்கெல்லாம் நாம் போறாதா பாஷ்யக்காரர் என்னத்துக்கு அப்படிங்கிறத காண்பிச்சு கதாஹவ மற்றவாடையெல்லாம் அடுக்கக்கூடியதான சுருத்திகள் அவருடையது அப்படிங்கறதெல்லாம் காண்பிச்சு வேதமானது கண்ணாமினானு சிக்குப்பட்டு கடந்திருந்த பொழுது பாஷ்யக்காரர் அந்த பத்ரவேதி திரிவேதி எழுந்தருளினாரோ காஷங்கா சங்கராதேர் பஜதி எதிர்பதோ பத்ரவேதி திரிவேதிங்கிறதா காண்பித்தார். அப்படிப்பட்டதான பாஷ்யக்காரரினுடையதான இந்த ஸ்ரீ சுருத்திகளினுடைய பெருமைகளை பாஷ்ய சுவாமி காண்பித்தார். சுவாமிக்கு இவ்வளவு விதமான ஞானம் ஏற்பட்டதுக்கு என்ன காரணம்னு சுவாமியே ஒரு இடத்துல காண்பிக்கிறார். சுவாமியினுடைய வயசான காலத்துல, ரொம்ப வயசான காலத்துல தான் அபீத்தி ஸ்தவம் அவதரித்தது அப்படிங்கிறதுக்கு இன்டர்னல் எவிடன்ஸே இருக்கு. சுவாமியே காண்பிக்கிறார். யதி பிரவர பாரதி ரசபரேண நீதம் வயா. இந்த ஸ்ரீரங்கத்துல பிரச்சனையா இருக்கு, என் காலத்தை எல்லாம் எப்படி கழிச்சேன்னா. யதி பிரவர பாரதி ரசபரம் வயஹான இளம் வயசு, என்னுடைய அத்தனை இளம் வயசையும் யதிப்பிரவரான பாஷ்யக்காரரனுடைய பாரதி இளம் வயசுல பெண்ணு கிட்ட நாட்டம் இருக்கும், எனக்கு பாஷ்யக்காரரனுடைய பாரதி கிட்ட நாட்டம் இருந்தது ஸ்திரீலிங்கம். யதிப்பிரவர பாரதி ரசபரேணம் வயா பிரபுல்ல பதித்தம் ஷிரா. தலையெல்லாம் வெளுத்து வெளுத்து, ஆனா ஒன்னே ஒண்ணுதான் நான் விரும்புறேன்னு சொன்னார். பரமிக க்ஷமம் பிரார்த்தையே சுவாமி சுவாமி தேசிகன் ஒன்னே ஒண்ணுதான் காலமெல்லாம் பாஷ்யக்கார சித்திகளை அனுபவித்தா எடுத்து நன்னா தலை எடுத்து போன அளவுக்கு வயசாயிடுது. ஆனா ஒன்னே ஒரு ஆசை மாத்திரம் என்னை விட்டு போகலைன்னு ரங்கநாதன் கேட்கிறார். என்னன்னிதம் சிரம் பரமிகம் நிரஸ்தரி புசம்பவே வஜனரங்க முக்கியே விபோ. எம்பெருமானே நிரஸ்தரி புசம்பவே, உன்னுடைய தேசத்துக்கே கூட இப்படி முஸ்லிம்கள் முதலீவாளால ஆக்கிரமணம் எல்லாம் ஏற்பட்டிருக்க. அதுலயே சுவாமி காண்பிக்கிறார். துருஷ்ட யவனாதிபிர் ஜகதி ஜிரும்பமானம் பயம். துருஷ்கால் ஆக்கிராந்தமா இருக்கே, அதனால ரிப்புக்களே இல்லாத சத்ருக்களே இல்லாத ஒரு இடத்துல வஜன ரங்கமுக்கியே விபோ. ஆனா சத்ருக்கள் வேண்டாம், அவனாவது பார்த்தா தெரியுது வெளியில இருக்கிற சத்ருன்னு. சில பேர் சுவாமியினுடைய காலத்திலேயே சுவாமியை அபமானம் பண்ணவாடெல்லாம் இருந்திருக்காளாம், அதனாலதான் சுவாமி அந்த இடத்த விட்டார் சத்யாகாரத்துக்கு எழுந்தொருளினார் அப்படிங்கறதெல்லாம் சரித்திரங்கள். அதனால பரஸ்பர ஹிதைஷிணாம் பரிசரேஷு மாம் வர்த்தயா. பரஸ்பர ஹிதைஷிகள், அந்த சுவாமியினுடைய திருவடியா நீ இப்படிப்பட்டவராச்சே நான் இப்படிப்பட்டவன்கிறதானது இல்லாமல் பரஸ்பர ஹிதைஷிகளினுடைய ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹிதபாவனை கொண்டிருக்கிறவாளு நடுவுல இருக்கக்கூடிய கொஞ்ச நேரம் எவ்வளவு நாள் மிச்சம் இருக்குன்னார். சேஷாத்வலே சனயனே கதிவாதி பாரா. இத்தனை நாளை கழிச்சுட்டேன், எனக்கு இன்னும் இத்தனை நாளமா அவனை கழிக்க முடியாது. என்ன இவருக்கு 70 வயசாயிருக்குன்னாரு, இன்னும் எனக்கு எவ்வளவு நாள் இருக்க போகுது, மேக்சிமம் 20 வருஷம் இருக்க போகுது. அந்த 70 வருஷத்தை என் காலத்தை கழிச்சு கொடுத்தாயே, மிச்சம் கொஞ்சம் போற காலம் கழிச்சு கொடுக்கறதா அவனுக்கு கட்டமே வரதா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரியாக சுவாமியினுடைய ஸ்ரீசுக்திகளை மாத்திரமே அனுசந்தானம் பண்ணிட்டு சுவாமி எழுதியிருந்தார். அதனாலதான் அண்ணன் சுவாமியினுடையதான விஷயமா அந்த ஸ்லோகத்தை சொல்ற பொழுது ஒரு ஸ்லோகம் சொன்னார். எனக்கு பாஷ்யக்காரரிடத்திலே ரொம்ப ஈடுபாடு உண்டு, ஆனா அந்த ஸ்ரீசுக்திகளை தேசிக்கிறது ஆனாலும் ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு புரிய மாட்டேங்குது, அவர்கிட்ட அவ்வளவு ஈடுபாடு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரானா பாஷ்யக்காரரை போய் சேவிச்சதாகவே ஆகாதே அது அப்படிங்கறத சார காண்பிக்கிறார். குணவு ஆதி
हम सांबुदाचार्य शिष्ये जना भक्ति ना यतित्रा प्रियसु यार लम इंदर अंदर रामानुजाचार्य आर भी सल्ला पढ़ा पुड़िये दाना पुड़ारे नुड़े दाना शिष्य राना स्वामी नुड़त्तिले वादी हम सांबुदाचार्य शिष्ये अवर नुड़त्तिले पोई भक्ति ही ना गुरुवादी हम सांबुदाचार्य शिष्ये जना भक्ति ही ना अभी अवार बेशक नुड़त्तिले भक्ति ले आनल यति इंद्रा प्रियास्तु यति इंद्रा प्रिया अवार के यति इंद्रा नुड़त्तिले भाष्यकार नुड़त्तिले प्रीति ले ना यति इंद्रा प्रिया अनाले नेरुदिक पड़ते रेंडु पेरुमे वेंडा अनुकुन्नारु यति इंद्रा प्रिया विष्णु कारुण्य दूरा यति इंद्रा नुड़त्तिले पोई प्रियम इल्लैनु ओर्तन सोल्लुवानानाल அவருக்கு நிச்சயமா விஷ்ணுவினுடைய அனுகிரகம் பெருமாளினுடைய காருண்யம் கிடைக்காமல் போய்விடும் குதோ முக்தி வார்த்தாஹி அவள் முக்தி கிடைக்குமாங்கிறத பத்தி பேச்சு எதிரான ஆசுரியோனியில போறவன் ஆயிடுவார் என்றார் அதனால சுவாமியினுடையதான சுவாமி தேசிகனினுடையதான திருவடிவாரங்களிலேயும் அந்த சுவாமி க்ஷணே க்ஷணே அனுபவிச்சு கொண்டிருக்கக்கூடிய எதிராத சந்தத்தில அவருடைய ஸ்ரீ சூக்திகளை தான் கொண்டாடுறார் அப்படி சூக்திகளால லோகத்தை எல்லாம் அனுகிரகித்திருக்கக்கூடிய பாஷ்யக்காரருடையதான திருவடிவாரங்கள்லேயும் நம்மளுடைய பிரணதி கதிகள் நமஸ்கார கதிகளை எல்லாம் நாம தெரிவிச்சுட்டு பாஷ்யக்காரர் ஆறு பிரகாரமா லோகத்துல நாம நம்மளுடையதான மதத்தினுடைய ரட்சணத்திற்காக பண்ணணும்னு சொன்னார் அதுல ஸ்ரீபாஷத்தை படித்து அதாவது கேட்டு படித்து பிரவர்த்திப்பித்தல் அப்படிங்கிறதாக ஆகி அது இல்லைன்னா இது அப்புறமா வந்து திருவாய் மொழிய அப்படிங்கிற மாதிரி அது முடியலன்னாக்க அப்படின்னு கடைசியில என்ன சொன்னார் அப்படின்னா ஆலய நிர்மாணம் அது முடியலையா வேண்டாம் கைங்கர் எங்களை பண்ணுவோம் இல்லையானா இந்த மாதிரி இருக்கக்கூடியதான பாகவதாளிடத்திலே பரம பக்தியோட இருந்திருக்க வேண்டியதுங்கிறதா காண்பிச்சார் நாமோ இந்த ஆறுமே பண்ணக்கூடிய சக்தி இருக்கிறவா ஆரையும் பண்ணலாம் எதெல்லாம் நம்மளுக்கு அந்த கைங்கரியங்களாக பண்ண முடியுமோ அவர்களை எல்லாம் பண்ணக்கூடியதான சக்தியையும் உற்சாகத்தையும் பாஷ்யக்காரரும் அவரையே அனவரத்தை நினைத்துக் கொண்டிருந்ததா சுவாமி தேசிகனுடையதான திருவடிவாரங்களிலேயும் அனந்த பிரணாமங்களை சொல்லிட்டு அப்படி என்னுடைய உபன்யாசத்தை நிறுத்திக் கொள்கிறேன் ஒரு அற்புதமானதான ஒரு காலம் இந்த பத்து நாள் அப்படியே சாதாரணமா எங்கேயாவது ஒரு உபன்யாசம் அப்படின்னா ஒத்துன்ற வழக்கம் என்னன்னா கேட்கறதா எப்படி அவ காது எவ்வளவு வலித்தா கூட வாய் வலிக்காம நாம சொல்லலாம் எதனால அப்படின்னா ஏதோ புஸ்தகத்தை நாம பார்க்கலாம் ஒரு உபன்யாசத்துக்கு நாம போகணும் அப்படின்னா வாத்தியாரா இருக்கிற பொழுது சொல்லுவா பையன் பாடம் நடத்தின பிறகு புஸ்தகத்தை பார்க்கணும் ஆனா வாத்தியார் அந்த பாடம் நடத்துறதுக்கு முன்னாடி பூர்வாவ லோகனம் தாத்தா இவாள்லாம் இந்த கோவிந்தாச்சாரெல்லாம் அப்படியே ரொம்ப சின்ன குழந்தையில இருந்து பாத்திருக்கா இவா கையை பிடிச்சின்னு நான் ஸ்ரீரங்கத்துக்குல இதுல தேசிகன் சன்னதிக்குலாம் போயிருக்கேன் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் அவர் இங்க ஏழு இருக்கார் அப்படிங்கிறது அது என்னன்னா அந்த அந்த பாஷ்யக்காரரினுடையதான ஸ்ரீ சூக்திகள்ல ஏதோ நம்மளால இப்படி சொல்ல முடியறது அப்படின்னா அதுக்கு ஏதோ புஸ்தகங்களை எல்லாம் பார்க்கிறோம் இதுல ஏதாவது ஒரு சில குணங்கள் எல்லாம் இருக்குமானால் அடையனுடையதான திருத்தோப்பனார் அவருடைய திருவடிவாரத்துலதான் அடையன் காலக்ஷேபங்கள் எல்லாம் ஆச்சு கடைசியில ஸ்ரீமத் சாரம் அடையனுடைய பெரியப்பா திருவடிவாரத்துல ஆச்சு ஆனா இதுக்கெல்லாம் அபிஜாதோசிப்பாங்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஏதோ பெருமாள் நல்ல குணத்துல நம்ம அவதரிப்பிக்க வைத்திருக்கான் மதுராந்தகம் சுவாமியினுடையதான திருவடிவாரத்துல நாம கூடவே சுவாமியோட கூடவே அந்த கைங்கரிய வைத்தறிய அவாளுக்கு கைங்கரியம் பண்ணி அவருக்கா அவர் திருவடியில உட்கார்ந்து சேமிக்கிற அளவுக்கு எல்லாம் குழந்தையா இருந்த காரணத்தால ஓடிட்டு இருந்தோம் அப்பதான் ஒரு ஏதாவது ஒரு பெருமாள் திருமணி மாத்திரம் தாத்தா கிட்ட சத்த ஆச்சு அடைய உங்களுக்கு ஆனா அந்த மாதிரி ஒரு காலம் இல்லாம நாம ஏதோ ஓடிட்டு இருந்தோம் சின்ன குழந்தையா விளையாடிட்டு இருந்தோம் விளையாட்டா அவருக்கு எங்களுக்கு திருநக்ஷத்திரம் அவர் இவாளுக்கு எல்லாம் பாடங்கள்லாம் சொன்னார் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நமக்கு எங்க நியாய சாஸ்திரம் அப்படின்னு அதனால அது ஏதோ ஒரு அனுகிரக விசேஷத்தினால இந்த புஸ்தகங்களை பார்க்கிறோம் காலக்ஷேபத்துல கேட்ட விஷயங்கள் அது அப்படிங்கறதெல்லாம் அதனால உபன்யாசத்தை நான் அடிய ஒத்துக்கிறதுக்கு காரணமே நாம புஸ்தகத்தை பார்க்கலாமே அதை ஒரு இடத்துல நாம சொல்றது தவறாக இருக்கலாம் சரியா இல்லாமல் இருக்கலாம் இதை இன்னும் நன்னா சொல்லலாமே அப்படிங்கிற முறைகள்ல கூட நாலு பேருக்கு இங்க நிறைய வித்வான்கள் எல்லாம் இருக்கா அப்படியே தமையன் தான் இங்க சொன்னா இந்த மாதிரி மூணு நாலு வருஷமாவே இவா சொல்லிட்டு இருக்காடா நீ போறையான்னு கேட்டான் அவனே இங்க வந்து உபன்யாசம் பண்ணிருக்கான் என் தமையன் அப்படியே அப்பெல்லாம் லீவ் அமையல அப்படியே லீவ் அப்ப அமையல அப்போ ஆனா சொன்னா ஜாக்கிரதரா இருக்கிறவா நிறைய பேர் என்ன காலக்ஷேபம் பண்ணுவா அதனால ஒரு கிரந்தத்துல சொல்றாரு ஆத்மீயாம் மத்தி மாஸ்தாய ஸ்திதி மாத்திரம் விதேகியது கொஞ்சம் நன்னா பார்த்துட்டு போய் சொல்லு அவள்லாம் விஷயம் தெரிஞ்சவா அப்படின்னு சொன்னான் தவறா இருந்தா மாத்திரம் என்ன பெரிய அத பாஷ்யக்காரனுடைய விஷயமானதை சொல்லும் பொழுது தவறா இருந்தா மாத்திரம் திருத்தி பண்ணிக்கொள்ளக்கூடியவாள் இருக்கக்கூடியதான இடம் அப்படிங்கிற காரணத்தினால ஜிஹ்வாவுக்கு சொன்னதுக்கு ஒரு புண்ணியமானது நம்மளுக்கு சேரும் அதுக்கு புஸ்தகத்தை பார்க்கறது காத்தால உட்காந்து புஸ்தகத்தை பார்க்கறது மத்தியானம் சாயங்காலம்
பண்ணி ஆசை வர வேண்டியது அப்படின்னு பொழுது நல்ல பொழுதா போகிறதுங்கிறதுனால ஏதோ அடியேன் இந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கக்கூடியதான இந்த சபையினுடையதான எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லாத்துக்கும் மேலே இங்கே எழுந்தொள்ளி இருக்கக்கூடிய எல்லா பாகவதாளினுடைய சரணாரவிந்தங்களுக்கும். ஆனால் இதுக்கு எல்லா விதத்திலேயும் புருஷகாரம் பண்ணது அடியனுடைய அத்தான் சுந்தரராசன் கேள்விருக்கார். அவர் தான் மாற்றி மாற்றி அடியனுக்கு வந்து விடாமல் போன பண்ணி பண்ணுறியா போறையா லெட்டர் இது வந்துருந்தா கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டியா டாபிக் சொல்லிட்டியா எல்லாத்தையும் விடாமல் பண்ணிட்டு அதுக்கப்புறமும் இன்னி வரைக்கும் இங்கே இருக்கிற வரைக்கும் எந்த விதமான குறவும் இல்லாமல் அதனால் அடியனுடைய அத்தானுக்கும் அடியனுடைய தன்யவாதங்கள். இங்கே நல்ல சௌக்கியமாக இந்த விதானத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கக்கூடியதான சபாவுக்கு இந்த ஆஸ்திக மண்டலம் வாஸ்தவம் அடியன் நிஜமாகவே முதல் நாள் எதிர்பார்க்கல. இவ்வளவு ஒரு ஆஸ்திக ஆஸ்தையோட மும்பையில் இப்படி நடக்கும் அப்படின்னு இப்போ வரும்பொழுது தான் அவ இந்த இவாள்லாம் அந்த பாட்டாச்சாரியா சுவாமி அவள்லாம் சொன்னா இதுல எல்லா பெரியவாரும் வந்திருக்கா. உத்தமன் சுவாமி எழுந்திருக்கார், பரவாக்கண்ட சுவாமி பூர்வாசிரமத்தில் எழுந்திருக்கார், பூர்வாசிரமத்தில் நம்ம ஆண்டவன் எழுந்திருக்கார், ஐசிங்கர் எழுந்திருக்கார், எல்லாரும் எழுந்திருக்கா அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இடத்துல அடியனையும் உட்கார வச்சு பத்திர வேதியில அடியனையும் அமர வச்சிருக்கா அப்படின்னா அப்பா இன்னும் கொஞ்சம் நீ உன்னை வசதிக்கோ அப்படிங்கிறதுக்காக வாஸ்தவமா அடியனுக்கு அவளுடைய திருவடி வாரங்களிலே அடியனுடையதான தன்யவாதங்களை தெரிவிக்கிறத தலையெல்லாம் கைமாறு இல்லைங்கிறதாக சொல்லி அடியன் எப்பொழுதுமே உங்களினுடையதான விதேயன் எப்பப்பெல்லாம் முடியுமோ அவ்வப்பொழுதெல்லாம் இங்கே நடக்கக்கூடியதான இந்த உற்சவங்களிலே கலந்து கொள்வதற்கு அடியன் எப்பொழுதுமே சித்தமாக இருக்கிறேன். அது ஒரு கைங்கரியங்கிறதாக சொல்லிட்டு இதோட நிறுத்திக் கொள்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. லக்ஷ்மீ புரகாஸ்ய லாஸ்ய வ்யவஸ்தானாய தாஸ்யாம் புஜா ஸ்ரீவாசயதே Thank you.